शिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणे विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा कृताकाशे सदा भान्तं शान्तं आनन्दरूपिणं ज्ञानभानुम् अहं वन्दे सद्गुरुं सत्यसायिनं ज्ञानवैराग्यसम्पूर्णां प्रेमभक्तिपरायणां पूर्वाचार्यमहं वन्दे सम्प्रदायप्रवर्तकां जन्माद्यस्य यतोऽन्वयादिदरदश्चाप्येषविज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यं दियत्सूरयः तेजो पारिमृतां यदा विनिमयो यत्र त्रिसर्गोऽमृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि निगमकल्पतरोर्गणितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं विभत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सायराम स्वामीनुडे चरणारविन्दंगल्ले अनंत कोटि नमस्कारं श्रीमद् भागवतम ஏகாதச ஸ்கந்தத்துல ரெண்டாவது நாள் சரித்திரம் இன்றைக்கு பாக்குறது. அதுல உத்தவ கீதை அப்படிங்கிற அவதூத கீதை. பொதுவா நிறைய கீதைகள் கேட்டிருக்கோம், குரு கீதை, பிக்ஷு கீதை, அஷ்டாவக்ர கீதை, பகவத்கீதை என்றெல்லாம் நிறைய கீதை இருக்கு. அதுல கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமண்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத் வினிஷ்ருதா என்று மகாபாரத ஸ்லோகம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமண்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி அல்லது சாஸ்திர சங்கிரகைஹி. ஒரு சாஸ்திரம் பூரா பலவிதமான சாஸ்திரங்களா இருக்கு நம்முடைய சனாதனமான மதத்துல. எந்த சாஸ்திரத்தை படிக்கிறது, எந்த சாஸ்திரத்தை விடுறதுன்னு தெரியலை. ஒரே விதமான விஷயத்த ஒவ்வொரு சாஸ்திரங்கள்லயும் வேற வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கிம் அன்யைஹி சாஸ்திர சங்கிரகைஹி,
ஒரே ஒரு கீதைங்கிறது போதும், கீதா சுகீதா கர்த்தவ்யா அப்படிங்கிறார். அந்த கீதைங்கிறது ஒன்னே போதும், அந்த கீதைய படிச்சோமானாலேயே சர்வசாஸ்திரத்தினுடைய சங்கிரகம்னா பிரீஃபிங், அந்த பிரீஃபா நம்முடைய மதத்துல பூரா என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணுமானால் கீதைய படிச்சால் போதும். ஏன் அவ்வளவு விசேஷம் கீதைக்கு மட்டும் அப்படின்னு கேட்டா, யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாது வினிஸ்ருதா, கீதைக்கு என்ன மகத்துவம்னு கேட்டா சாட்சாத் பகவானுடைய வாணி, பகவானுடைய வாக்குல இருந்து வந்தது அப்படிங்கறதுனால நிஸ்சந்தேகமான விஷயங்களே கீதையில சொல்லப்பட்டு. பொதுவா நாம் சொல்லுவோம் எல்லா மதங்களுக்கும் மத நூல்னு ஒண்ணு முக்கியமான கிரந்தம் இருக்கும். யாரையும் கிறிஸ்துவர்களை கேட்டா பைபிள் என்றும், முகமதியர்களை கேட்டா குரான் என்றும், சீக்கியர்களை கேட்டா குரு கிரந்த சாஹிப் என்றும் அவரவர்கள் ஒரு மத நூல் சொல்வார்கள். அது போல நமக்கு மத நூல் எது சனாதனமான மதத்துக்குன்னு கேட்டா ராமாயணம்னு சொல்றதா, மகாபாரதம்னு சொல்றதா, பாகவதம்னு சொல்றதா, வேதம்னு சொல்றதா, என்ன சொல்றது, புராணங்கள்னு சொல்றதான்னு நமக்கே குழப்பமா இருக்கும். அதனால சொல்றார் கீதைன்னு தைரியமா சொல்லிடலாம். நம்முடைய மத நூல் எதுன்னா கீதை. கீதையில இல்லாத விஷயங்களே கிடையாது, சர்வசாஸ்திரமும் கீதையில சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால வெறுமன கீதைன்னு சொன்னோமானாலேயே அது பகவத்கீதை தான். எப்பவுமே சொல்வோம் வெறும் சஹசிரநாமம்னு சொன்னால் அது விஷ்ணு சஹசிரநாமம் தான், வெறும் ஆச்சாரியாள்னு சொன்னா சங்கர பகவத் பாதாச்சாரியாள் தான், அந்த மாதிரி வெறும் கீதைன்னு சொன்னால் பகவத்கீதை தான் அப்படின்னு அந்த பகவத்கீதையே குருக்ஷேத்திர யுத்த களத்துல சொன்னது. எந்த மாதிரி சூழ்நிலையில பகவத்கீதை உபதேசம் பண்ணார் அப்படிங்கறதுல இருந்தே அதனுடைய விசேஷம். குருக்ஷேத்திர யுத்தத்துக்காக எல்லாரும் வந்து நிக்கிற சமயமாக அர்ஜுனனுக்கு தன்னுடைய தாயாதி பங்காளிகளா இருக்கக்கூடிய கௌரவர்களை பார்த்து மனசு சஞ்சலப்படுறான். ஏன்னா எதிரில இருக்கிறதோ கௌரவர்களாக இருக்கக்கூடிய தன்னுடைய எல்லா தாயாதி பங்காளிகள் சகோதரர்கள் பீஷ்ம பிதாமகர் துரோணர் கிருபர் என்று யார் யார் இடத்தெல்லாம் வித்தையை கற்றுண்டோமோ, யார் யாரெல்லாம் குடும்பத்துக்கே பெரியவர்களோ அவர்களெல்லாம் எதிர்த்து நாம் யுத்தம் பண்ணி அவர்கள் சாவார்களா நாம் சாவோமானே தெரியாது. அப்படியாவது ஒரு சொத்தை அனுபவிச்சு நாம் என்னத்தை பண்ண போறோம், எல்லாவற்றையும் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்ன சந்தர்ப்பத்துல பகவான் கீதையை உபதேசம் பண்ணினான். அதே கீதைய எல்லா யுத்தமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அர்ஜுனன் கண்ணனிடத்துல கேக்குறான், கிருஷ்ணா அந்த யுத்த களத்துல எனக்கு இருந்த மனோபாவத்துக்கு நீ சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் முழுசா தெரிஞ்சுக்கல, சரியா கேட்டுக்கல, ஆகையினால் மறுபடியும் நீ அந்த கீதையை ஒரு தடவை சொல்லு அப்படின்னு கேட்டுட்ட பிரகாரம் அதே பகவத்கீதையே கிருஷ்ணன் மறுபடியும் சொன்னான். அதுக்கு உத்தர கீதைன்னு பேரு. அது பகவத்கீதை இரண்டாவது தரமா சொன்னது உத்தர கீதைன்னு பேரு. அதே பகவான் தன்னுடைய இன்னொரு நண்பனாக இருக்கக்கூடிய உத்தவனுக்கு உபதேசம் பண்ணின கீதை தான் உத்தவ கீதை என்று பேரு. அதுதான் நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். சரித்திரமாக உத்தவன் சாட்சாத் கிருஷ்ணனுடையவே சகா. எல்லாரும் புறப்பட்டு போற காலம் வந்துடுத்துன உடனே தர்மபுத்திரர்கள் எல்லாம் பஞ்ச பாண்டவர்களும் அவரவர்கள் சொர்க்காரோகணம் பண்ணிடுறார்கள். யாதவர்கள் எல்லாம் மதுபானம் பண்ணி குலத்தையே அழிச்சு எல்லாரும் போயிட்டார்கள். கிருஷ்ணனும் புறப்படணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே உத்தவன் மட்டும் அழுதுண்டே ஓடி வரான். வந்து கிருஷ்ணனுடைய சரணத்துல விழுந்து கிருஷ்ணனை பார்த்து அழறான். நாகம் பதாங்கிரி கமலம் க்ஷணார்த்தமபி கேசவா த்யக்தும் சமுத்சகே நாத ஸ்வதாம நயனாமபி. பிரபோ கிருஷ்ணா, நீயும் புறப்பட்டு போக போறாய், அவதார காரியத்தெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நீ போகும் பொழுது என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. எப்படி ஒருத்தன் எங்க போனாலும் தன்னுடைய சரணத்துல போடுகின்ற பாதுகைகளை போட்டுண்டே போவானோ அந்த மாதிரி நீ என்னையும் அழைச்சுண்டே போகணும். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் இருந்த வரைக்கும் நீ சாப்பிட்ட மிச்சத்தையே சாப்பிட்டு, நீ கட்டின்ற ட்ரெஸ்ஸையே கட்டிண்டு, உன் கூடையே இருந்து சாப்பிட்டு தூங்கி பழகிட்டேன். நீ இல்லையானால் இனிமேல் எப்படி நான் உயிரோடு இருப்பேங்கிறது எனக்கு தெரியலைங்கிறதுனால என்ன நீ விட்டுட்டு போக கூடாது. சையாசனாட்டனஸ்தானிஷோ கதம் துவாம் பிரியமாத்மானம் பயம் பக்தாத்யஜேமஹி. உன்னோடையே இருந்த என்ன கடைசி வரைக்கும் கைவிடாமல் உன்னோட கூட்டிண்டு போகணும். மேலும் எனக்குன்னு எந்த ஒரு பாந்தவியமும் கிடையாது, கல்யாணமா குழந்தைகளா மனைவியா யாரும் கிடையாது, பந்துக்கள் நீ மட்டும்தான் எனக்குங்கிறதுனால நீ என்னை கூட்டிண்டு போகணும்
அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் உத்தவனை பார்த்து சொல்றான், உத்தவா நான் புறப்பட்டு போகும் பொழுது உன்னை அழைச்சிட்டு போறதாக இல்லை. ஏன் அப்படின்னா நானும் புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் கலியினுடைய கோரமான காலம் ஆரம்பிக்க போகிறது. அப்போ யாராவது ஒரு சாதுவாவது இருந்தால் கொஞ்சம் கலியினுடைய கோரம் குறையும். ஆகையினால் நான் என் அவதார காரியம் முடிஞ்சு இருக்கிறது உச்சிதம் இல்லைங்கிறதுனால புறப்படுறேன், ஆனால் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்றானாம். அப்போ கேக்குறான், நான் இங்க எப்படி இருக்க முடியும், நீ இல்லாம நான் இங்க இருந்து என்னத்தை பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறா. அப்போ கிருஷ்ணன் சொல்றான், எனக்கு நல்லா தெரியும் நான் இல்லாமல் நீ இருக்க முடியாது, உன்னால் இந்த லோகத்துல வாழ முடியாதுன்னு தெரியும். ஆகையினால நீங்க எங்கேயும் இருக்க வேண்டாம், எல்லாவற்றையும் தியாகம் பண்ணிட்டு பத்ரிகாசிரமத்துக்கு போய் அங்க இரு. நீ ஏதோ ஒரு இடத்துல லோகத்துல இருந்துட்டு இருந்தாலேயே லோகம் க்ஷேமமாக இருக்கும். பந்து சர்வம் பரித்தியஜ்ய ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷு மையா அவேஷ்ய மனசம்யக் சமதுருக் விசரஸ்தகாம். அப்போ சொல்றான், இப்பேற்பட்ட தியாகத்தை பண்ண சொல்றாயே அந்த பரிபக்குவம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேக்குறான். எல்லாவற்றையும் விட்டுட்டு பத்ரிகாசிரமம் போன்னு சொல்றியே அந்த பக்குவம் எனக்கு இருக்கா கிருஷ்ணா அப்படின்னு கேக்குறான். இதே கிருஷ்ணன் இதே மகாபாரதத்துல அர்ஜுனிடத்துல சொல்லும் பொழுது அர்ஜுனன் நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு போறேன்னு சொல்லும் பொழுது அர்ஜுனனை பார்த்து சொல்றான், நீ கர்மத்துலதான் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய சுபாவத்துக்கு உன்னால் இருக்க முடியாது தியாகம் பண்ணி. ஏதோ இப்ப நீ ஒரு அலுப்புல எல்லா எதிரில இருக்கக்கூடிய தாயாதி பங்காளிகள் வீட்டு குடும்பத்து பெரியோர்கள் எல்லாம் பார்த்த உடனே பேசறியே தவிர, நீ போனதுக்கு அப்புறம் மறுபடியும் யுத்தம்னு தான் வருவேன், ஆகையினால் உன்னால் கர்மா பண்ணாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த கிருஷ்ணன் இப்போ நான் தியாகத்துக்கு அதிகாரி இல்லை அப்படின்னு சொல்ற உத்தவனை பார்த்து சொல்றான், நீ தியாகத்துக்கு அதிகாரி, உன்னால் எல்லாவற்றையும் விட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பகவானை பார்த்து கேக்குறான், எனக்கு சந்யாச தர்மம் தியாகம் பண்ணிட்டு போன்னு சொல்ற இல்லையா, அந்த சந்யாச தர்மம்னா என்னங்கறத எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அப்போ சொல்றார், உத்தமமான தர்மம் எது அப்படின்னு கேட்டா, அவதூதர் அப்படிங்கிற மகான் யதுமகராஜன் போய் கேட்கும் பொழுது சொன்ன தர்மங்கள் அவைகளை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார். யதுமகராஜன் ஒரு சந்தர்ப்பம் லோகத்துல யாருதான் நிம்மதியா இருக்கார்கள்னு தேடிண்டே போறானா, யார பார்த்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கார்களே தவிர காரணம் இல்லாமல் யாருமே சந்தோஷமாக இல்லை. ஆகையினால யதுமகராஜனுடைய மனசுல யார கண்டும் இவர்தான் படலையாம். இப்படியே தேடி 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 வரும்பொழுது பார்த்தா காவேரி உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு அவதும்பர விருட்சம் அத்திமரம் அதனுடைய அடியில ஒரு மகான் அவதூதர் உட்கார்ந்துட்டு இருக்கார். மந்தஹாசத்தோட இருக்கார், ஒரு காரணமும் கிடையாது அவருடைய மந்தஹாசத்துக்கு. பெரிய பணக்காரனான்னு பார்த்தா இல்லை, நிறைய ஏதாவது வச்சுட்டு இருக்காரா இல்லை, இல்ல வேற ஏதாவது குடும்பத்துல சந்தோஷங்கிறதுனால இருக்காரான்னு பார்த்தா அவதூதர், ஏதாவது பங்களால இருக்காரான்னு பார்த்தா மரத்தடியில, இப்படி எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கிற அந்த மகானை பார்த்த உடனே யதுமகராஜன் சந்தோஷப்பட்டானா, போய் அந்த அவதூதனுடைய சரணங்கள்ல விழுறான். அப்போ அவரை கேக்குறான், எவ்வளவோ ஊர் ஊரா சுத்தினத்துல உங்களை போன்ற ஆனந்தத்தோட நான் யாரையுமே பார்க்கலையே, அப்போ உங்களுடைய ஆனந்தத்துக்கு என்ன காரணம், எப்பேற்பட்ட ஆனந்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறார். அப்போ யதுமகராஜனை பார்த்து அவதூதர் சொல்றாராம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஆனந்தம்னு இருந்தா அந்த காரணம் முடிஞ்ச உடனேயே ஆனந்தமும் போயிடுமேப்பா, பணத்தினால ஆனந்தம்னா பணம் போயிடுதுன்னா ஆனந்தம் போயிடும், வசதி வாய்ப்புனால ஆனந்தம்னா அது போயிடுதுன்னா போயிடும், அல்லது நல்ல குடும்பங்கிறதுனால ஆனந்தம்னா அது போயிடுதுன்னா போயிடும். அப்போ எதுவுமே காரணம் இல்லாத ஆனந்தம் எது இருக்கோ அதுதான் உண்மையான ஆனந்தம், என்னுடைய ஆனந்தத்துக்கு எந்த காரணமும் கிடையாது. அப்போ கேக்குறாரு, அப்போ எப்படி இப்படி உங்களால சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க முடியுது. அப்போ அவர் சொல்றார், நான் சஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன், என்னுடைய சுயமான ரூபம் எதுவோ அதை நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஆகையினால நான் ஆனந்தமாக இருக்கேன். அப்போ யதுமகராஜன் கேக்குறான், அப்பேற்பட்ட ஆனந்தம் எனக்கு வரணுமாகில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே, நீ குருவை ஆசிரிச்சியானால் உனக்கு அப்பேற்பட்ட ஆனந்தம் கிடைக்கும். குருவை ஆசிரயிக்கணுமா, அப்பேற்பட்ட குரு உங்களுக்கு யாரு, ஏன்னா இந்த ஆனந்தம் நீங்கள் வச்சிருக்கல இதுக்கு நீங்கள் எந்த குருவை ஆசிரயிச்சீர்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாராம். கேட்ட உடனே அவதூதர் யதுமகராஜனை பார்த்து சொல்றார், எனக்கு மொத்தம் 24 குரு இருக்கார்கள்,
ஒரு குரு இல்ல ரெண்டு குரு இல்ல 24 குரு ஒவ்வொரு குருவரிடத்திலிருந்தும் நான் ஒரு விஷயத்தை கற்றேன் அப்படின்னு சொல்லி அவதூத கீதையை ஆரம்பிக்கிறார். பிருத்திவி வாயுராகாஷ ஆபோ அக்னி சந்திரமா ரவிஹி கபோதோ அஜகரஹா சிந்துஹு பதங்கோ மத கிருது கஜ மதுஹா ஹரிணோ மீனஹா பிங்களா குரரோர்பகா குமாரி சரகிருத்து சர்பா ஊர்ணநாபிஹி சுபேஷகிருத்து. மொத்தம் 24 குரு. யாரிடத்துல இருந்து என்ன கத்துட்டேன்னு சொல்றார்? பிருத்திவி வாயு ஆகாஷா பூமியினிடத்துல இருந்து ஒரு பாடம் கற்றுண்டேன். காற்று, ஆகாசம், அக்னி, நீர், சந்திரன், சூரியன், புறா, மலைப்பாம்பு, சமுத்திரம், விட்டில் பூச்சி, தேனி, யானை, தேன் திருடன், மான், மீன், பிங்களை என்கின்ற வேஷி, குருவி, குழந்தை, குமாரி பெண், அம்பு எய்பவன், பாம்பு, எட்டுக்கால் பூச்சி, குழவி, இந்த 24 குருவிடத்துல இருந்தும் நான் பாடம் கற்றுண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே யதுமகராஜன் கேக்குறான், என்னென்ன பாடங்களை இவர்களிடத்துல இருந்து கற்றுண்டீர்களோ எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே சொல்றார். பிருத்திவி பூதைர் ஆக்ரம்யமானோ பீதீரோ தைவ வசானுகைஹி தத்வித்வான் நச்சலேத் மர்க்கான் அன்வசிக்ஷம் க்ஷிதேர் வ்ரதம். பூமியினிடத்துல இருந்து என்ன கத்துண்டேன்? பிருத்திவியினிடத்துல இருந்து நான் பொறுமைங்கிறத கத்துண்டேன். ஏன் அப்படின்னா, யார் பூமா தேவியாமல் யார் தன் மேல அதிர நடந்தாலும், வெட்டினாலும், குத்தினாலும், எச்சல் துப்பினாலும், மலமூத்த விசர்ஜனம் பண்ணினாலும், இதெல்லாம் பண்றது கூட தப்பு இல்லை, இப்படி பண்றோமே அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல், பூமியை நினைச்சு கூட பார்க்காமல் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் பொறுமையா தரிக்கிறாள். அதனால்தான் தரையுமே பேர் பூமிக்கு. அப்பேற்பட்ட பொறுமை எல்லா ஜனங்களுக்கும் அவசியம் அப்படிங்கறத நான் பிருத்திவியின் இடத்துல இருந்து கத்துண்டேன். அடுத்தது வாயு. அவன் கெட்டவன், அதனால அவன் மூச்சு விடுறதுக்கு நாம் காத்தாக போக கூடாதுங்கிற எண்ணம் இல்லாமல் சமதர்மத்தோட எல்லாருக்குள்ளயும் போவான். ஆனால் யாரிடத்திலையும் ஒட்டிக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு போய் அவன் பாட்டுக்கு வெளியில வந்துடுவான். அது போல சாது தர்மத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரிடத்திலையும் குணதோஷம் பார்க்காமல் சமபுத்தியோடு பழகணும். ஆனால் யாரிடத்திலையும் ஒட்டக்கூடாது. ரொம்ப அட்டாச்மெண்டா யாரிடத்திலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத நான் வாயுவரிடத்திலிருந்து கத்துண்டேன். அடுத்தது ஆகாசம். அந்தர்ஹிதஸ்ச ஸ்திரஜங்கமேஷு ப்ரஹ்மாத்ம பாவேன சமன்வயேன வ்யாப்தா வ்யயச்சேதம் அசங்கமாத்மனோ முனிர்நபஸ்வம் விததஸ்ய பாவயேத். ஆகாசத்திலிருந்து என்ன கத்துண்டேன்னா, எல்லாவற்றுக்கும் ஆதாரம் ஆகாசம் தான். ஆகாசங்கிற பெரிய வஸ்து, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், காத்து, அனைத்து ஆதாரமாக இருக்கு. ஆனால் ஆகாசத்துக்கு ஆதாரம்னு பார்த்தா எதுவும் கிடையாது. ஆகாசம்தான் எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கு. அது போல நம்மை நம்பி எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நாம் இவாளை நம்பி இருக்கோம், இவா இல்லைன்னா நாம் இருக்க முடியாதுங்கிறது யாரிடத்திலையும் அப்பேற்பட்ட எண்ணம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நான் ஆகாசத்தின் இடத்திலிருந்து கத்துண்டேன். அடுத்தது ஆபகா. நீரிடத்திலிருந்து என்ன கத்து கேட்கிறார்? ஸ்வச்சா பிரகிருதி தஹா ஸ்னிக்தோ மாதுர்ய தீர்த்த பூர்ணாம் முனிஹி புனாதி அபாம் மித்ரம் ஈக்ஷோபஸ்பர்ஷ கீர்த்தனை. தண்ணீர் எப்படி இருக்குன்னா, சுத்தமாக இருக்கு, குளிர்ச்சியாக இருக்கு, மதுரமாக இருக்கு, தாபத்தை தீர்க்கிறதா இருக்கு. இதெல்லாம் தண்ணியினுடைய குணங்கள். வெறும் தண்ணிக்கே இவ்வளவு குணங்கள் இருக்கு. சுத்தமா இருக்கும், நம்முடைய தாபத்தை தீர்க்கும், பருகினோமானால் மதுரமா இருக்கும், நல்ல குளிர்ச்சியா இருக்கு, ஜில்லுன்னு பச்சை தண்ணியில குளிச்சோமானால். இப்பேற்பட்ட இவ்வளவு குணங்களும் உடைய இந்த இந்த தீர்த்தத்தை போல் சாதுக்கள் இருக்கணும். சாதுக்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, யாரிடத்திலையும் நல்ல குளிர்ச்சியோட பேசணும்,
மதுரமாக நடந்துக்கணும் ஹிதமாக. யார் நம்மை அண்டி வந்தாலும் அவர்களுக்கு தாபத்தை தீர்க்கும் விதமான நல்வார்த்தைகளை நாம் சொல்லணும். சுத்தமாக நாம் இருக்கணும், சுத்தப்படுத்தணும். தண்ணியினுடைய ரெண்டு குணங்கள் என்னன்னு இந்த இடத்துல சொல்றார். ஒண்ணு தான் சுத்தமா இருக்கும், இன்னொன்னு சுத்தப்படுத்தும். கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னால் தண்ணி இல்லாம எந்த விஷயத்தையுமே சுத்தப்படுத்த முடியாது. ஒரு கையை அலம்பணும்னாலும் சரி, பாத்திரத்தை அலம்பணும்னாலும் சரி, துணியை துவைக்கணும்னாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நமக்கு சுத்தமான நீர் தேவைப்படும். அந்த மாதிரி சாதுக்கள் இருக்கணும் அப்படிங்கறத நான் தீர்த்தத்திலிருந்து தெரிஞ்சின்றேன், நீரிடத்திலிருந்து. அடுத்தது அக்னி. தேஜஸ்வி தபசா தீப்தோ திருதர்ஷோதர பாஜனஹ சர்வபக்ஷோபி யுக்தாத்மா நாதத்தே மலம் அக்னிவது. அக்னியிடத்திலிருந்து என்ன தெரிஞ்சின்றேன்னு கேட்டா, ஆசாரமோ சாரமோ எல்லாவற்றையும் பஸ்மமா ஆக்கிடும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சின்றேன். நெருப்பு எதை போட்டாலும் பஸ்மமாக ஆக்கிடும். சாதாரண கிழிஞ்ச துணியை எதையாவது போட்டாம அதுவும் ஒரே மாதிரி பஸ்மம் தான். சுத்தம் புதிய பட்டுப்புடவை எதையாவது வாங்கிட்டு வந்து போட்டோமானால் அதையும் அதே மாதிரி பஸ்மம் தான் பண்ணும். அது போல சாதுக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்தும் ஒரே மாதிரியாக கிரகிச்சுக்கணும். நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டுமே நாம் சாரமாக எடுத்துக்கணும் அப்படிங்கறத நான் அக்னியிடத்திலிருந்து தெரிஞ்சின்றேன். அடுத்தது சந்திரமா. நிலவிலிருந்து என்ன தெரிஞ்சின்றேன்னா, விசர்காத்யாஹ ஸ்மசானாந்தாஹ பாவோ தேஹஸ்ய நாத்மனஹ காலானாமிவ சந்திரஸ்ய காலேனா வ்யக்தவர்த்மனா. சந்திரன் 15 நாளைக்கு ஒரு தடவை பூர்ண சந்திரனா இருக்கிறது, 15 நாளைக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக தேஞ்சு அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு போயிடுறது அமாவாசைக்கு. மறுபடியும் அமாவாசையிலிருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவாக ஆயிடுறது. அது மாதிரி சரீரமும் உண்மையில கிடையாது அது. நாம் அந்த நிலவினுடைய தேய்வும் வளர்ச்சியும் என்னன்னு கேட்டா, நாம் இருக்கிற ஸ்தித்தில இருந்து பாக்குறச்சே தேயறது போலவும் வளர்றது போலவும் இருக்கே தவிர உண்மையான தேய்பிறை தேய்வு வளர்ச்சி ரெண்டும் கிடையாதுங்கிறது போல சரீரமும் பாக்குறதுக்கு பிறந்தோம் வளர்ந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமானோம் போயிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் சரீரத்துக்கு கிடையாது. சரீரத்துக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா எப்போதும் இருக்கக்கூடிய நித்தியமான வஸ்து அப்படிங்கறத நிலாவிடத்திலிருந்து தெரிஞ்சின்றேன். சூரியனிடத்திலிருந்து என்ன தெரிஞ்சின்றேன்னா, ஆத்மா ச அவஸ்திதோ அர்த்தவத். சூரியனிடத்திலிருந்து என்ன பண்ணும் தெரிஞ்சின்றோம்னா, ஒரு நிலையில பார்க்கும் போது தனி சூரியன் போலவும் குளத்துல பார்க்கும் போது தனி சூரியன் போலவும் இப்படி வெவ்வேறு உபாதி வேதைகளால பார்க்கும் பொழுது வெவ்வேறு இடங்கள்ல சூரியனாக இருக்கிறத போல நாம் எல்லாரும் இருக்கக்கூடியது ஒரே ஆத்மாதான், பரமாத்மாதான் இருக்கார். அந்த பரமாத்மா தான் எல்லா ஜீவாத்மாக்களுக்குள்ளயும் இருக்கும் பொழுது வெவ்வேறாக பேதமாக தெரியறார் அப்படிங்கறது என்ன பாடம்னா, அதிக பாசம் ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சின்றேன். அந்த புறா என்ன பண்ணிச்சுன்னு கேட்டா, குடும்பமா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு சந்தர்ப்பம் ஆண் புறா எங்கேயோ போய் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எற கொண்டு வரதுக்காக போகவும், பெண் புறா ஏதோ அந்த பக்கம் திரும்பி இருக்கிற நேரமாக பார்த்து வேடன் வந்து குழந்தைகளா இருக்கக்கூடிய குஞ்சு புறாக்கள் எல்லாம் குடிச்சிட்டான் வலையில. இந்த வலையனுடைய வாசல்லையே நின்னு பெண் புறா கத்தி 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 அதையும் புடிச்சு உள்ள போட்டுட்டான். இவைகள் எல்லாம் உள்ள மாட்டின்றதேன்னு சொல்லி அவன் வந்து கத்தி அந்த ஆண் புறா கத்தினதுல ஆண் புறாவையும் புடிச்சு உள்ள போட்டுட்டான். அப்போ இந்த அதிக பாசத்தினால எல்லாரும் அவர்களிடத்துல மாட்டி கொண்டார்கள் அப்படிங்கிறது போல நாமும் அதிகமான ஸ்நேகத்தை வச்சு இந்த லோகத்துல மாட்டக்கூடாது அப்படிங்கறத நான் கபோதகிருந்து புறாவினிடத்திலிருந்து தெரிஞ்சின்றேன். அஜகரஹா மலைப்பாம்பினிடத்திலிருந்து என்ன தெரிஞ்சின்றேன்,
ग्रासं सुमृष्टं विरसं महान्तं स्तोकमेव वा यदृश्चयैव पतितं ग्रसेत् अजगरो प्रियः அஜகரத்திலிருந்து என்ன தெரிஞ்சுட்டோம்னா சாதுக்களாக இருக்கக்கூடிய இதெல்லாமே சாதுக்களா இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு தான், லோக சாதாரணமான ஜனங்களுக்கு சொல்லலை. சாதுக்களா இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும்னா சுவை உள்ளதோ சுவை உள்ளாததோ கொஞ்சமா இருக்கோ நிறைய இருக்கோ எந்த ஒரு இதையும் பார்க்காமல் அந்த நேரத்துக்கு க்ஷுத்யாதிஸ்த நிவர்த்தகா என்று எது கிடைக்கிறதோ அந்த நேரத்துக்கு அதை சாப்பிட்டு திருப்தனாக இருக்கணும். மலைப்பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அவ்வளவு பெரிய சரீரத்தோட இருக்கிற பாம்புன்னு பேரு, ஆனால் அது தன்னுடைய ஆகாரத்துக்காக எங்கேயும் தேடி போகாதான், அது பாட்டுக்கு அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்கும். தன்னை தேடி எந்த ஆகாரம் வர்றதோ அந்த ஆகாரத்தை தான் சாப்பிடும் அப்படிங்கிறது போல இருக்கணுமே தவிர, சாதுக்கள் இது நன்னா இல்லை இது இன்னும் கொஞ்சம் உப்பு இருக்கலாம் இது கொஞ்சம் காரம் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கலாம் இல்ல கொடுத்தது ஜாஸ்தி இப்படி எதுவுமே ஜடபரதர் பார்த்தோம் இல்லையா, புண்ணியா கபுரி பலி கருண குல்மஷ சாலி புரி சாண்யபி அமிர்தவது அவ்யவதரதி, எதை கொடுத்தாலும் புண்ணாக்க கொடுத்தாலும் காந்தல கொடுத்தாலும் தவிட கொடுத்தாலும் எல்லாவற்றையும் அமிர்தவது அவ்யவதரதி, அமிர்தம் சாப்பிடுறது போல சாப்பிட்டார்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் சாதுக்களுடைய லட்சணம் அப்படிங்கறத தெரிஞ்சின்றேன். சிந்து கடல் இடத்துல இருந்து என்ன பாடம் தெரிஞ்சின்றேன்னா, சமிருத்த காமோஹீனோ வா நாராயண பரோ முனிஹி நோத் சர்ப்பேண சுஷ்யேத சரத்பெர்யிவ சாகரா, சாகரத்துக்கு வரவுனாலையும் செலவுனாலையும் பாதிப்பு கிடையாது, அது போல சாதுக்கள் இருக்கணுங்கிறது சமுத்திரத்துல இருந்து தெரிஞ்சுட்டு. கோடை நல்ல வெயில் அடிக்கிறது அப்படின்னா குட்டை வேணா வாடும் குளம் வேணாம் வற்றி போகுமே தவிர சமுத்திரம் கோடையினால வற்றி போச்சுங்கிறது சரித்திரத்திலேயே கிடையாது. அந்த மாதிரி சமுத்திரம் கோடையினுடைய வெயிலாலையும் பாதிக்கப்படாது, அல்லது நல்ல மழை காலம் பத்து நாளா விடாம மழை பெய்யறது அதனால சமுத்திரம் நிறைய தண்ணி வந்துடுதுங்கிறதும் கிடையாது, அதனால செலவுனாலையும் பாதிக்கப்படாது வரவுனாலையும் பாதிக்கப்படாமல் அது எப்படி இருக்குமோ அப்படியாக நாமும் நம்முடைய சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் சமமாக பாதிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டேன். இன்னொரு பாடம் என்ன அப்படின்னா, எல்லா நதிகளும் சமுத்திரத்தை நோக்கி கலக்கிறது போல நம்ம தேடி எது வந்தாலும் நாம் அதையும் வந்து அனுபவித்து சமபுத்தியோட பார்த்துக்கணும் அப்படிங்கறதையும் நான் சிந்துவினிடத்திலிருந்து தெரிஞ்சிருக்கேன் சமுத்திரத்திலிருந்து. அடுத்தது பதங்கா விட்டில் பூச்சியினிடத்திலிருந்து என்ன பாடம் அப்படிங்கிறார், யோஷத்திரண்யா பரணாம்பராதி திரவியேஷு மாயா ரச்சிதேஷு மூடகா தலோபிதாத்மா ஹி உபயோக புத்தியா பதங்கவன் நஸ்யதி நஷ்ட திருஷ்டி. பதங்கம்னா விட்டில் பூச்சி, விட்டில் பூச்சியின் இடத்துல இருந்து என்ன பாடம்னு கேட்டா பளபளப்புக்கு மயங்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சிட்டோம். விளக்கினுடைய வெளிச்சத்தினுடைய பிரகாசம் இருக்கு இல்லையா பளபளப்பு, அந்த பளபளப்புக்கு மயங்கிற விட்டில் பூச்சி போய் அந்த விளக்கு நிலத்துல போகும், போகும்போதே அதனுடைய மீச பொசுங்கிடும், அதோட திரும்பி போயிடலாம் இல்லையா, திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பளபளப்பு காசப்பட்டு பக்கத்துல வரும் ஒரு சிறகு போயிடுமாம், அப்பவும் திருப்பி விடாமல் பிடிச்சு அந்த அகல் மேல ஏறுமாம் அந்த பிரகாசத்துக்கு ஆசைப்பட்டு பூராவுமே அப்படியே கருகி போயிடும் அப்படிங்கறதுனால சொல்றார், நாம் பளபளப்பான விஷயங்கள்ல கொஞ்சமும் மயங்க கூடாது, ஆடையாகட்டும் ஆபரணமாகட்டும் வசதியாகட்டும் அவைகளை போன்ற லௌகீகமான பளபளப்புக்கு நாம் மயங்கி கொஞ்சம் போனோமானால் பூரா அது நம்மளை கெடுத்துடும் அப்படிங்கறதுனால ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத விட்டில் பூச்சியின் இடத்துல இருந்து தெரிஞ்சிருந்தேன். மதுக்ருத்து வண்டின் இடத்துல இருந்து என்ன தெரிஞ்சிருந்தேன், அனுப்பியஸ்ச மகத்யஸ்ச சாஸ்திரேபியா குஷலோ நரக சர்வத சாரமாதத்யாத் புஷ்பேபியைவ ஷட்பதா, ரெண்டு பாடம் தெரிஞ்சின்றார் வண்டின் இடத்துல இருந்து. முதல் பாடம் என்னங்கிறார், பல வகையான நிறமுடைய பூக்கள் பல வகையான வாசனை உடைய பூக்கள் வெவ்வேறு நேரங்கள்ல மலர்ந்த பூக்கள் இப்படி எல்லா பூக்கள்ல இருந்தும் ஒரே விதமான மதுவை அந்த வண்டு எடுக்கிறது. அது போல நாமும் பலவிதமான சாஸ்திரங்களை படிக்கிறோம், பலவிதமான இதிகாசங்களை படிக்கிறோம், புராணங்களை படிக்கிறோம், அவைகள்ல இருந்து எது ஒரே மாதிரி சாரமோ அந்த பகவத் குணத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோம். ஏன்னா பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னார், கொக்கை போல் இருப்பான் கோழியை போல் இருப்பான் உப்பை போல் இருப்பான் உம்மை போல் இருப்பான், அனந்தாழ்வார் அனந்தாழ்வார் இடத்துல போய் கேட்டார் பக்த லட்சணம் என்ன அப்படின்னு, கொக்கை போல் இருப்பான், கொக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா கரையில உட்கார்ந்துட்டே இருக்குமாம்,
சின்ன சின்ன சின்னதா வர்ற மீனெல்லாம் விட்டுட்டு ஒரே பெரிய மீனை பிடிச்சிட்டு போகும். அது போல நாமும் அல்பமான சின்ன விஷயங்களுடத்துல இருக்கக்கூடிய ஆசைகளை விட்டுட்டு பெரிய மீனாக இருக்கக்கூடிய பகவானுக்காக காத்திருந்து அவரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான். கோழி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா நிறைய குப்பை அதுல தேவையில்லாததுதான் நிறைய இருக்கும், இந்த கோழிக்கு தேவையான புழு அங்கங்க எங்கேயாவது இருக்கும், இது கரெக்டா கிளறி அதுல இருக்கக்கூடிய தனக்கு தேவையான புழு மட்டுமே எடுக்கும் போல நிறைய புராண விஷயங்கள்ல நிறைய நமக்கு தேவையில்லாதது இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு தேவையான சாரம் எதுவோ அதை மட்டும் எடுக்கணும். உப்பை போல் இருப்பான், உப்பில்லா பண்டம் உப்பையிலேன்னு சொல்றோம் இல்லையா, உப்பு எல்லாவற்றுக்கும் ரொம்ப முக்கியமான சாரமாக இருக்கு, ஆனால் இருக்கிற இடம் தெரியாம இருக்கு. எந்த ஒரு குழம்ப காட்டி இதுல உப்பு இருக்கிற இடத்த காட்டுன்னு சொன்னா யாராலையும் காட்ட முடியாது. அந்த மாதிரி பக்தன் இருக்கணுமா, முக்கியஸ்தனாக இருக்கணும், ஆனால் வெளியில காட்டிக்காம இருக்கணும், படாடோபம் இல்லாம இருக்கணும். அண்ணனுக்கே சாப்பிடாது, அது எல்லாவற்றையும் தேன் கூட்டுல சேகரிச்சு 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 வைக்கும். வச்சுட்டு அமாவாசை அன்றைக்குதான் அது மது பக்ஷணம் பண்ணும். இது இந்த வேடனுக்கு நல்லா தெரியும். அவன் என்ன பண்ணுவான், அமாவாசைக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து எல்லா தேனியையும் மருந்து வச்சு பொசுக்கிட்டு தேனை பூரா எடுத்துட்டு போயிடுவான், புகையை போட்டு. அப்போ சொல்றாரு, இந்த சேமிச்சு வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலாம்ங்கிற ஆசையினால் அல்லவோ இந்த மது தான் குடிக்கிறது கூட இழந்தது. அது போல நமக்கும் நாம் இப்போதைக்கு அனுபவிக்காம இதை இன்னும் சேர்த்து வைக்கலாம், அதை இன்னும் சேர்த்து வைக்கலாம், அதை இன்னும் சேர்த்து வைக்கலாம்ங்கிற எண்ணம் சாதுக்களுக்கு இருக்க கூடாது அப்படிங்கறத நான் வண்டு நினத்துல இருந்து தெரிஞ்சுட்டேன். அடுத்தது கஜகா, யானை. யானை இடத்துல இருந்து என்ன பாடம் அப்படிங்கிறார், பதாபி யுவதீம் பிக்ஷூர் ஸ்பிருஷேத் தாரவீமபி ஸ்பிருஷன் கரீவ பத்யேவ கரிண்யா அங்க சங்கதஹ. யானையை பிடிக்கிறவர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டா, அந்த யானை ஆண் யானையை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அடங்காது. ஆனால் ஆண் யானைக்கு என்னன்னு கேட்டா சரீர சுகத்துக்கு ரொம்ப ஆசை, பெண் யானை பார்த்தா. ஆகையினால் அந்த யானையை பிடிக்கணும்னு நினைக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்களா, ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டுவார்கள். அந்த பள்ளத்துக்குள்ள நிறைய தழைகள் எல்லாம் போட்டு குப்பை சத்தை எல்லாம் போட்டு தெரியாத மூடி மேலோட மண் மாதிரி போட்டு இலையெல்லாம் வச்சு மூடிடுவார்கள். இந்த அந்த பக்கம் இந்த பள்ளத்துக்கு அந்த பக்கத்துல பெண் யானையை நிக்க வைப்பார்கள், இந்த ஆண் யானையை அழைச்சிட்டு வருவார்களாம். இந்த பெண் யானையை அடையணும் அப்படிங்கிற ஆசையில வேகமாக ஓடி வர்ற ஆண் யானை என்ன பண்ணுமாம், அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுவான். அப்புறம் அந்த யானையை யானைப்பாகன் குடிச்சிடுவான். ஆகையினால் சொன்னார், பெண்களிடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சாதுக்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களிடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும். அதிக எது தேவையோ அந்த அளவுக்கு தவிர அது அனாவசியமான விஷயங்களை பேசி பழகினோமானால் எப்படி யானை விழுந்ததோ அது போல விழுந்துடுவார்கள். அதனால ஹரிதாசுங்கிற மகான் இருந்தார், சைதன்ய மகாபிரபுவனுடைய சரித்திரத்துல மகா உத்தமர், பிறவியினால முஸ்லீம் அவர், ஆனால் ஹரிதாசாக ஆயிட்டார். சைதன்ய மகாபிரபுவனிடத்துல சிஷ்யராக வந்ததில்ல. இவருடைய இவருக்கே ஒரு பிரக்யாதி, ஹரிதாசருக்கு என்ன லட்சணம்னு கேட்டா ஒரு நாளைக்கு 200,000 ஹரிநாமம் சொல்வார். 200,000 ஒரு நாளைக்கு, ஆனால் அது போக அவருக்கு சாப்பிடுறதுக்கு குளிக்கிறதுக்குங்கிற நேரமே கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ முஸ்லீமாக இருந்துட்டு இவர் இப்படி பண்றாரே அப்படிங்கறத கேள்விப்பட்ட மௌல்வி ஆட்களை வச்சு எப்படியாவது இவருடைய பிரக்யாதியை கெடுக்கணும், புகழை கெடுக்கணும்னு நினைக்கிறானாம். அழகான ஒரு பெண்ணை அனுப்பி எப்படியாவது ஹரிதாசனுடைய மனசை கெடுத்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பினா, இவர் ராத்திரி எல்லாம் ஒரு 2 மணி நேரம் தான் தூங்குவார். ஏன்னா 200,000 ஹரிநாமம் சொல்லணுமே ஒரு நாளைக்கு. ஆகையினால இவர் ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து ஹரிநாமம் சொல்லிட்டே இருக்காராம். இப்படி சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்த பெண் அழகா அலங்காரம் பண்ணிட்டு வந்து இவருடைய குடிசை வாசல்ல இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு எதிரே உட்கார்றாளாம். இவளும்
உட்கார்ந்துருக்கா 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 ஹரிதாஸ் கண்ணை திறக்கவே இல்லை. விடியற் காலையில 4 மணி போலதான் ஹரிதாஸ் கண்ணை திறந்தாரா, அந்த எதிரில உட்கார்ந்து இருக்கிறவளை பார்த்தார். எழுந்து ஓடி போய் ஹரிதாஸ் அவளுடைய சரணத்துல விழுந்தாள். சாக்ஷாத் ராதா ராணி, நீயே வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தியா ஹரிநாமம் சொன்னதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த தாசி கூட மனசு மாறினாளாம். அப்போ அவள் சொல்றாள் அவரிடத்துல, ஹரிதாஸ் இடத்துல, நான் இந்த மாதிரி நல்ல எண்ணத்தோட வரலை, எப்படியாவது உங்களை கெடுத்து உங்களுடைய புகழை கெடுக்கணுங்கிறதுக்காக என்னை அனுப்பி வச்சார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாள். நான் இவ்வளவு நாள் பண்ணின பாபத்தை காட்டிலும் இப்போ நான் பண்ணின பாபத்துக்கு பரிகாரமே கிடையாதே, நான் இனி என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே ஹரிதாஸ் சொல்றார், நான் இந்த குடிசையில இருந்து இன்றோடு புறப்பட்டு போயிடுறேன். ஏன்னா நான் இங்க இருக்கிறது யாருக்கோ சிரமம்னு தெரியறது, ஆகையினால் நீ இந்த குடிசையிலேயே இரு. இந்த விருத்தினால நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சியோ அது எல்லாத்தையும் இங்க இருக்கிற கிருஷ்ணருடைய கோவிலுக்கு கொடுத்துடு. அந்த கோவிலையே கூட்டி பெருக்கி கோலம் போட்டுடுரு. நான் அவர்களிடத்துல சொல்லிட்டு போறேன், அந்த கோவில்ல பகவானுக்கு கொடுத்த பிரசாதத்தை உனக்கு கொடுக்க சொல்லி அதை சாப்பிட்டுட்டு பவித்திரமான வாழ்க்கை வாழலாம். ஏன்னா நீ தாசி என்றோ வேசி என்றோ ஊர் ஜனங்கள் தான் உள்ள தள்ளுவார்களே தவிர சாக்ஷாத் பகவன் யாரையும் தள்ள மாட்டான். பதிதஹா கதிதஹா கிலாதஹா அப்படின்னு எப்பேற்பட்ட பாபம் பண்ணவராக இருந்தாலும் பகவான் சீன்னு சொல்ல மாட்டான். அவையினால் நீ இங்கே இருந்து சொன்னாராம். அந்த மாதிரி எந்த ஸ்திரீயையும் துகாராம் சொன்னார், பராரினாயி ரகுமாயி சமான என்று. அந்த மாதிரி ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கறத நான் யானை நடத்துல இருந்து தெரிஞ்சிருந்தேன். மதுஹா வேடன், வேடனிடத்துல இருந்து என்ன பாடம் கூறார், சுதுக்கோபார்ஜிதைர் வித்தைர் ஆகாஷானாம் கிருகாசிஷா மதுஹோ வாக்ரதோ கும்தே எதிர்வை கிருகமேதி நாம். வேடனிடத்துல இருந்து என்ன தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு கேட்டான். தேனீக்கள் சிரமப்பட்டு 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 சேர்த்து வைக்கிறது வண்டுல அந்த தேன் கூடுல, அது எல்லாவற்றையும் ஒரு நாள் வந்து புகை போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான். அப்படிங்கிறது போல கிரகஸ்தர்கள் அவரவர்கள் வியர்த்தினால கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தனத்தை சேர்த்து வைக்கிறார்கள். சன்னியாசிகள் ஒரு நாள் வரார்கள், அவர்கள் சகல உபச்சாரத்தையும் அனுபவிச்சுட்டு போயிருப்பார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டேன். இதுல என்ன பாடம்னு, நான் சன்னியாசிகள் உண்மையில சேர்த்து வைக்க கூடாது, கிரகஸ்தர்களை ஆசிரயிச்சுதான் இருக்கணும். மற்ற ரெண்டு தர்மங்களும் பிரம்மச்சாரிய தர்மமும் கிரகஸ்த தர்மத்தை தான் ஆசிரயிச்சு இருக்கும், சன்னியாச தர்மமும் கிரகஸ்த தர்மத்தை இருக்கிறவளை ஆசிரயிச்சுதான் இருக்கணும் அப்படிங்கிற பாடத்தை இதன் மூலமாக தெரிஞ்சிருந்தேன். அடுத்தது ஹரிணா மான், மானிடத்துல இருந்து என்ன பாடம்ங்கிறார், ராம்யகீதம் நசுருண்யாது யதிர் வனசரக்வசித்து சிக்ஷேவ ஹரிநாத்பத்தான் மிருகயோர் கீதமோகிதாத். மானை பிடிக்கணும்னு ஆசைப்படுறவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டா, நல்லா ஃப்ளூட் வாசிப்பார்களாம். அந்த ஃப்ளூட்டுக்கு மயங்கி அந்த கீதத்துக்கு மயங்கிற மான் என்ன பண்ணும்னு ஓடி வந்து அந்த வேடன் விரிச்ச வலையில விழுந்துடும். அது போலதான் நமக்கும் என்னன்னா, கிராமிய கீதம் நசுருண்யாத், பக்தர்களாக சாதுக்களாக இருக்கிறவர்கள் டிவி என்றோ ரேடியோ என்றோ அதே மாதிரி விஷயங்கள்ல நாம் தலை கொடுக்க கூடாது. என்ன அப்படின்னா, ஒரு நாள் பார்த்தோமானா மறுபடியும் பார்க்கணும்னு தோணும். சீரியல்லாம் அப்படித்தானே, ஏன்னா நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே. அதனால்தான் சுவாமி டெல்லி விஷம்னு சொன்னார். ஏன்னா எல்லா நம்முடைய நேரத்தையும் சாப்பிடுறது, நம்முடைய புத்தியையும் சாப்பிடுறது, நம்முடைய பக்தி எல்லாவற்றையும் சாப்பிடுறது எதுன்னா இப்ப ஏற்பட்ட வஸ்துக்கள் தான். ஏதோ நாம் எடுத்து புஸ்தகத்தை படிச்சோமானால் அதனால அழகா சொல்வார்கள், நமக்கு பொழுது போகலைங்கிறதே சாதுக்களுக்கு இருக்காதான். பொழுது போகல டிவி பாக்குறோம், பொழுது போகல ரேடியோ பாக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் சும்மா நாமே சொல்றது. பொழுது போகலையானால் படிக்கிறதுக்கு எவ்வளவு கிரந்தங்கள் இருக்கு, எல்லா பாஷையிலையும் கிரந்தங்கள் இருக்கு. அவைகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தோமானால் அழகா சொல்வார், நீ யாரோட பேசணும்னு ஆசைப்பட்டா அவர் படிச்சது அப்படி எல்லாம் மகான்கள் இருந்திருக்கார்கள். அதனுடைய அந்த ஒரு பிரசாதம் தான் நமக்கு இன்றைக்கெல்லாம் சத்விஷயத்துல ஒரு ஈடுபாடு. மகான்கள்லாம் என்ன பண்ணுவார்கள்னா, பிரகலாதனோட பேசணும்னு ஆசைப்பட்டா பிரகலாத உவாச்சங்கிறத எடுத்து வச்சுட்டு படிக்கலாம், பீஷ்ம உவாச்சன் எடுத்து பீஷ்மஸ்துதியை படிக்கலாம், குந்தி உவாச்சன் எடுத்து குந்தி பேசினதை படிக்கலாம் என்று அப்படி நாம் சத்விஷயமாக குடும்ப நம்முடைய வாழ்க்கையை போக்கணுமே தவிர இப்ப ஏற்பட்ட விஷயங்கள்ல நம்முடைய புத்தி போச்சானால் என்ன பண்ணும்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்முடைய நேரத்தை நேரம்தான் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் வாழ்க்கையில போனா கூட மறுபடியும் அந்த 5 நிமிஷம் வராது.
ஆகையினால சாதுக்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் இருக்கு இல்லையா, அவைகள் எதிலையும் தலையிடாமல் பகவத் பக்தி பண்ணணும் அப்படிங்கறத மானிடத்திலிருந்து தெரிஞ்சிருந்தேன். அடுத்தது மீன். மீனிடத்திலிருந்து என்ன பாடம்ங்கிறார், ஜிஹ்வயாதே பிரமாதின்யா ஜனோ ரச விமோகிதஹ மிருத்யும் புச்சதி அசத்புத்திம் மீனஸ்து படிதைர்யதா. அவன் என்ன பண்ணுவான், மீனை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தேங்காய் பத்தைய சின்னதா வச்சிருப்பான், தூண்டில்ல வச்சு. கிராமத்துல எல்லாம் பார்த்தோமானால் அதை வச்சு 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 இப்படி பசங்கள் எல்லாம் கரையில உட்கார்ந்துட்டே இருப்பார்கள். இந்த சின்ன தேங்காய்க்கு ஆசைப்படுற மீன் அவன் இடத்துல மாட்டிக்கும். அந்த மாதிரி நமக்கு எத்தனையோ இந்திரிய சுகங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்குமாம். அதெல்லாம் எதனால் வருதுன்னா நம்முடைய வாசனா பலத்தினாலதான். பகவான் பார்த்து நமக்கு எதையுமே கொடுக்கல, நம்முடைய வாசனா பலத்தினாலேயே எந்த ஒரு காரியத்தையும் நாம் பண்ணாதவர்கள் பண்றோம்னாலேயே அது வாசனைங்கிறது நாம் தெரிஞ்சுக்கலாம். பெரிய பணக்கார குடும்பத்துல இருக்கக்கூடிய நிறைய பசங்கள் எல்லாம் பாக்குறோம், திருட்டு கேஸ்ல மாட்டிக்கிறா, அப்பாவே பெரிய பணக்காரனா இருக்கான், குடும்பத்துல பரம்பரையா சொத்து இருக்கே, இவன் ஏன் திருடணும் அப்படின்னா அவதான் தெரியறது இது வாசனை. அப்போ எந்த ஒரு காரியத்தையும் உண்மையில பார்த்தா பண்ண தேவையில்லை அவன், ஆனால் அவன் பண்றான் அப்படின்னா அதுதான் பூர்வ ஜென்மத்துல பண்ணி பண்ணி பழகி இந்த ஜென்மத்துல அந்த வாசனையினால பண்றான். இந்த மாதிரி இந்த இந்திரிய சுகங்கள் எல்லாம் நம் கண் முன்னால வந்துட்டே இருக்கும், லோகம்ங்கிறது அப்படித்தான் இருக்குமா. ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா எது வந்தாலும் அவைகளுக்கு மதி மயங்காமல் பகவானை ஆசிரிச்சோமானால் பகவான் தான் நமக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நாம் இருக்கணுங்கிறத மீனிடத்திலிருந்து தெரிஞ்சுட்டேன். அடுத்தது பிங்களை. பிங்களையின் இடத்திலிருந்து என்ன பாடம்ங்கிறார், விதேகானாம் புரேகி அஸ்மின் அகமே கைவ மூடதீஹி யான்யம் இச்சந்தி அசதி அஸ்மாத் ஆத்மாத் காமமுச்சதே. பிங்களைங்கிற வேசி, அவள் எங்க இருந்தால் நான் மிதிலாபுரியில, அந்த மிதிலாபுரியில அவள் இருக்கக்கூடியவள், அவளிடத்துல இருந்து இவருக்கு என்ன பாடம் அப்படின்னு கேட்டா, ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கறத நான் அவளிடத்துல இருந்து தெரிஞ்சுட்டேன். அவள் என்ன பண்ணினாள்னு கேட்டா, சாயங்காலம் ஆன உடனே நல்லா அழகா அலங்காரம் பண்ணிட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்தாளாம். வந்து உட்கார்ந்துட்ட உடனே போற வர்ற புருஷால் எல்லாம் பார்த்துட்டே இருக்கா. ஒத்தத்துல பார்க்கும் போது நினைக்கிறான், இவனை விட பணக்காரனா யாராவது வந்தா பாக்கலாம், இவனை விட அழகாக யாராவது வந்தா பாக்கலாம், இவனை விட யவனமாக இளமையோடு இருக்கிறவனா யாராவது வந்தா பாக்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு வர்றவர்கள் ஒருத்தர் 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 ஒருத்தராய் இவள் எல்லாரையும் விட்டுட்டாலாம். ராத்திரி ஆயிடுத்து, யாருமே வரலை, இவளுக்கோ துக்கம். ஏன்னா இன்னைக்கு வர வேண்டிய பணம் போயிடுத்தேன். இவளுக்கு ரெண்டு விதமான துக்கம், இன்னைக்கு நாம் யாரோடையும் இருக்கலையேங்கிற ஒரு துக்கம், யாராவது முன்னாடியே வந்தவாளோட இருந்திருந்தாலாவது கிடைச்ச பணம் கிடைச்சிருக்கும், அதுவும் கிடைக்கலையேங்கிற துக்கமாம். அழுதுண்டே உள்ள போய் உட்கார்ந்துட்டாள். அப்போ அவள் நினைக்கிறாள், நாம் இந்த விருத்தியில இருக்கிறதுனால அல்லவோ நமக்கு இந்த கஷ்டம், நாமும் யாராவது ஒரு கணவனை அடைஞ்சு விவாகம்னு பண்ணிட்டு இருந்தோமானால் அப்போ நாம் எதுக்கு சம்பாதிக்கணும்னு கஷ்டப்படணும், நம்ம கல்யாணம் பண்ணிட்டவன் நம்ம காப்பாத்துவான், ஆனால் அப்பேற்பட்ட காரியம் இல்லாமல் நான் இந்த தாசியாக இருக்கிறதுனால அல்லவோ அப்படின்னு அவள் சொல்றாளாம். விதேகானாம் புரேகி அஸ்மின் அகம் ஏகைவ மூடதி. இந்த விதேக தேசத்திலேயே நான் ஒருத்திதான் இப்படி கஷ்டப்படுறேன், அப்போ நாம யார் இனிமேல் நாம் திருந்தினால் நம்ம யார் கல்யாணம் பண்ணிப்பா, யாரும் நம்ம விவாகம் பண்ணிக்க மாட்டாளே, என்ன பண்ணலாம், நமக்கு யார் கதி அப்படின்னு நினைச்சாளாம். ஒரு க்ஷணத்துல அவளுக்கு வைராக்கியம் வந்தது, எல்லாவற்றையும் தியாகம் பண்ணினாலாம், பரமாத்மாவே கதி அப்படின்னு போனாராம். பகவத் சரணத்தை அடைஞ்சார். அப்போ அப்பேற்பட்ட உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்தார். சொல்றார், ஆசை படப்பட துன்பம் தானே, ஆசை விட விட இன்பம் தானே, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாகிலும் ஆசை அருமின் அப்படின்னு திருமூலர் சொல்றார் இல்லையா. ஆசைப்பட்டோமானால் என்ன ஆகும்னா, அந்த ஒரு ஆசை பூர்த்தி ஆனால் இன்னொரு ஆசை வரும், அந்த ஆசை பூர்த்தி ஆனால் இன்னொரு ஆசை வரும், அதுக்கு முடிவே கிடையாதுங்கிறதுனால ஆசைங்கிறது தேவையில்லாத விஷயங்கள்ல ஆசை ஆரம்பிக்கும் பொழுதே அதை நான் முடிச்சுடணும் அப்படிங்கிறார். அந்த ஆசைகள் ஈசனோடாகிலும் ஆசை அருமின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரமாத்மாவிடத்துல கூட நமக்கு பிரேமதான் இருக்கணுமே தவிர ஆசை இருக்கக்கூடாது. ஏன்னா ஆசைப்பட்டது சூர்பனகர், பிரேமையோட இருந்தது கோபிகைகள் அப்படிங்கறதுனால அதுக்கு ரெண்டுக்கும் கூட வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா, லைக்கிங் வெர்சஸ் லவ்விங் பகவான் என்று. அப்ப நாம் ஆசைப்பட்டோமானால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா,
அந்த ஆசைப்படுற வஸ்துவை அடையணும் அடையணும் அடையணுங்கிற எண்ணமும் ஒரு கால் நம்மால் அடைய முடியாது போனால் அதனாலேயே குரோதமும் நமக்கு ஏற்படும். அல்லது அந்த அடைய முடியாத வஸ்துவை வேற யாராவது அடைஞ்சால் அதனால நமக்கு அசூயை ஏற்படும் என்று இது வளர்ந்துட்டே இருக்குங்கிறதுனால சொல்றார், ஆசையை விட்டோமானால் நிம்மதியாக வாழலாம்ங்கிறத அந்த பிங்களைங்கிற வேசியினிடத்திலிருந்து தெரிஞ்சின்றேன். குரராகா குருவி, குருவியினிடத்திலிருந்து என்ன பாடம்ங்கிறார், சாமிஷம் குரரம் ஜக்னுர் பலினோ அந்ய நிராமிஷாக தாமிஷம் பரித்யஜ்ய சசுகம் சமவிந்தத. குருவி என்னன்னா, ஏதாவது நம்முடைய கையில இருந்தா எல்லாரும் நம்மள தேடி வருவா, ஒண்ணு கிடையாதுன்னா நம்மள யாரும் மதிக்க மாட்டா அப்படிங்கிறத நான் குருவியின் இடத்துல இருந்து தெரிஞ்சுட்டேன். குருவி ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டா, ஒரு மாம்ச துண்டு கிடைச்சது, அத கையில எடுத்துட்டு அது பாட்டுக்கு இப்படி பறந்து போச்சாம். அது போன உடனே அது பின்னாடியால ஒரு 10 காக்கா வந்தது, அதுக்கப்புறம் அது பின்னாடியால 2 கழுகு வந்தது, அது பின்னாடியாக 2 கருடன் வந்தது. குருவி பாக்குறது இந்த ஜீவன் எல்லாம் நம்மள மதிக்கவே மதிக்காதே, குருவியாகிய நம்மள இப்ப எதுக்கு எல்லாம் நம்ம பின்னாடியே சுத்துறது அப்படின்னு பார்த்துதான், தன்னுடைய கையில இருக்கக்கூடிய இந்த மாம்சத்துக்காக தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மாம்சத்தை கீழே போட்டுட்டான். போட்ட உடனே எல்லாம் என்ன பண்ணிட்டு குருவியை விட்டுட்டு மாம்சத்தை நோக்கி போயிடுது. ஆகையினால சொல்றார், நம்முடைய கையில ஏதாவது இருந்ததானால் யாரும் நம்ம எதிர்பார்த்து வருவார்கள், நம்ம மதிப்பார்கள். நம்ம கையில எட்டனா இல்லைன்னா சொந்த பந்துக்கள் கூட நம்மளை மதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற பாடத்தை நான் குரரகா குருவியினிடத்திலிருந்து தெரிஞ்சின்றேன். பாலகா குழந்தையினிடத்திலிருந்து என்ன பாடம்னா, நமே மானோபமான சிந்தா கேக புத்தி நாம் ஆத்ம கிரீட ஆத்மரத்தில் விசராம் ஈக பாலவது. நமே மான அபமான, குழந்தை கிட்ட இருந்து என்ன பாடம்னு கேட்டா, மானம் அவமானம் ரெண்டையும் சமமாக பாவிக்கணும் அப்படிங்கறத நான் குழந்தை இடத்துல இருந்து தெரிஞ்சிட்டேன். ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு, டே குட்டி என்னடா ராஜா பயலாட்டம் இருக்கே, ராஜா பயலாட்டம் பாக்குறியே அப்படின்னு சொன்னாலும் அது ஈன்னு சிரிக்குமா? அதே குழந்தைய மறுநாளைக்கு வந்து திருட்டு பயல என்னடா திருட்டு மொழி முழிக்கிற அப்படின்னு சொன்னாலும் அப்பயும் ஈன்னு சிரிக்குமா? நேற்றுக்கு இதே ஆளேதான் வந்து ராஜான்னு சொன்னாரு, இன்னைக்கு அவரே தானே வந்து திருடுன்னு சொல்றார். அது மானத்தையும் எடுத்துக்காதாம், இந்த அவமானத்தையும் எடுத்துக்காதாம், ரெண்டையும் சமமாக பாவிக்கிறதுங்கிறதே சாதுக்களுடைய லட்சணம். ஏன்னா வாழ்க்கையில இதுவும் வரும் அதுவும் வரும் அதுவும் வரும் இதுவும் வரும், ஆகையினால நாம் அதை பாவிச்சு மனசுக்குள்ள போட்டுக்கிறதுன்னு எடுத்துட்டோமானால் சாது விருத்தியில இருக்க முடியாது. எல்லாமே சாது தர்மத்தை தான் சொல்லிட்டு வராருங்கிறதுனால ரெண்டையும் சமமாக எடுத்துக்கிற மனோபாவம் இருந்ததானால் நமக்கு எது லட்சியம் வாழ்க்கையில, பகவான் தான் லட்சியம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தோமானால் உத்தமமான சாது ஜீவனம் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்த காலத்திலேயே அவதாரம்ங்கிறது நல்லா பிரசித்தமா ஆயிடுது. அதனால அவருக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பம், படிச்ச எல்லாம் படிச்ச பெரிய மகான்கள் எல்லாம் ராமகிருஷ்ணரை அடைவார்கள். ஏன்னா படிக்கல, படிப்புக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? ஸ்கூல் படிப்பு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்வாளே, அந்த மாதிரி இந்த சாதாரண படிப்புக்கும் பிரம்ம ஜானத்துக்கும் சம்பந்தம் கிடையாதே. படிச்ச கேசவ சந்திரசேன் போன்ற, தாகூர் போன்ற, எத்தனையோ விவேகானந்தர் போன்ற எத்தனையோ மகான்கள் எல்லாம் ராமகிருஷ்ணரை பார்த்து ஆச்சரியப்படுறார்கள். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஞானம் அவதார புருஷத்துவங்கிறது பிரசித்தம். ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு ஊர்ல எல்லாரும் ஏற்பாடு பண்ணி இவரை நடுவுல சேர், ஏன்னா இவர் தானே கதாநாயகன், ஆகையினால இவரை சேர்ல உட்கார வச்சுட்டு எல்லாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்கார்ந்து ஒருத்தருத்தரும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்பேற்பட்ட மகான் அப்படிங்கறத பத்தி பேசிட்டே இருக்கார்களாம். பக்கத்துல விவேகானந்தர் இருக்கார் நரேன். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை பார்த்து கேட்கிறாராம், எல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிய போற நேரத்துல அவரை பார்த்து கேட்கிறாராம், என்னப்பா இங்க நடக்கிறது? விவேகானந்தர் சொன்னாராம், உங்களை பத்திதான் எல்லாரும் புகழ்ந்து பேசுறார்கள். இதை பத்தியா? தன்னுடைய சரீரத்தை காட்டிட்டு ராமகிருஷ்ணர் சொன்னாராம், இதை பத்தி அப்ப விழுந்து பேசுறார் அப்படின்ன உடனே சிரிச்சின்றாராம் விவேகானந்தர். அப்புறம் ராமகிருஷ்ணர் கேக்குறார், இவெல்லாம் பாவம் பெரிய பெரிய படிப்பாளிகள், இவர்கள் எல்லாம் வந்து இவ்வளவு நேரத்தை எனக்காக செலவழிச்சு இவ்வளவு பேசினார்கள் இல்லையா, இவர்கள் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நன்றிங்கிற வார்த்தையாவது நான் சொல்லணுமே, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் அப்படின்னு கேக்குறாராம். அப்போ நரேன் சொன்னார், தேங்க்ஸ்ன்னு சொல்லணும்.
அப்படின்ன உடனே எல்லாரும் முடிச்சுட்டு போன உடனே இவர் எல்லாருக்கும் போய் தேங்க்ஸ் சொல்றாரா, ரொம்ப நாள் சொல்லிட்டே போறாம எனக்கு இந்த தேங்க்ஸ் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. எப்பேற்பட்ட பிரம்ம ஜானத்தை சமாதி ஸ்தித்தியே விவேகானந்தருக்கு இவர் கொடுத்தார், அத சொல்லிக்கல. ஆனால் இந்த ஒரு சின்ன வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுறது அவன் சொல்லி கொடுத்தான்னு அதை எல்லாருக்கையும் சொல்லிப்பாரு. ஏன்னா மானம் அவமானம் ரெண்டையும் நிந்தாஸ்துதி ரெண்டையும் சதாசிவ பிரம்மேந்திரால் கூட அப்படித்தான். சதாசிவ பிரம்மேந்திரால் நெருவுல இருக்காரு இல்லையா, ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், எங்க வேணா இருப்பார், எங்க வேணா படுத்துப்பார். ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், வயல் வயல்ல வந்து அந்த வரப்பு இருக்கு, அந்த வரப்புல தலைய வச்சு இவர் படுத்துட்டே இருக்காராம். வரப்புல தலை வச்சு இவர் படுத்துட்டு இருக்கவும் அந்த வயல் வழியா ஒரு சில பெண்கள் எல்லாம் போறார்கள். போகும்பொழுது அவர்களால் சொல்றார்கள், இவர் எல்லாத்தையும் துறந்துட்டார் சன்னியாசி, இவருக்கு எவ்வளவு சொகுசு கேக்குறது பாத்தியா, வரப்பு மேல தலைய வச்சுட்டு கரெக்டா படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னாராம். இத கேட்டோடனே சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு ரோஷமா இருந்தது, கரெக்டுன்னு பட்டுது மனசுல. உடனே கீழே இறங்கி படுத்துட்டார். உடனே அவர்கள் எல்லாம் போனவர்கள் எல்லாம் திருப்பி வரார்கள். வரும்போது சதாசிவ பிரம்மேந்திராளை பார்த்து சொல்றார்கள், இவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டார் சன்னியாசி, எவ்வளவு ரோஷம் இருக்கு பத்தியா, நம்ம போகும்போது வரப்புல படுத்திருந்தான்னு சொன்னோன்ன உடனே வரும்போது இறங்கி படுத்திருந்தார் அப்படின்னு சொன்னாராம். என்னடா இப்படி இருந்தாலும் சொல்றான் இப்படி இருந்தாலும் சொல்றாளே அப்படின்னு நினைச்சிருந்தார். ஸ்ரீதர ஐயாவாள் இருந்தார், ஐயாவாள் இடத்துல போய் சொல்றார், ஐயாவாள் நான் பாட்டுக்கு ஏதோ கொஞ்ச நேரம் படுத்துக்கலான்னு படுத்திருந்தேன், அப்ப தலைய வச்சு படுத்திருந்தப்போ இவாளே தான் சொன்னா, சரிவா சொன்னது சரிதானே, நம்ம சன்னியாசி ஆச்சேன்னு கீழே இறங்கி படுத்திருந்தேன், இப்ப போறச்சே இப்படி சொல்லிட்டு போறாளே. ஐயாவாள் சிரிச்சாரா, இது ரெண்டையுமே நீ எதுக்கு எடுத்துக்கிற, எடுத்துட்டு நீ ஏன் அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ற, இதையும் நீ காதுல போட்டுக்க கூடாது, அதையும் நீ காதுல போட்டுக்க கூடாது. லோகத்துல நாலு பேர் நாலு விதமாகத்தான் இருப்பார்கள், எல்லாரையும் திருப்திப்படுத்தி நான் வாழ முடியாது, உனக்கு மனசுக்கு எது சரின்னு படுறதோ அந்த மார்க்கத்துல நீ போ, இவர்கள் சொல்ற நிந்தாஸ்துதி ரெண்டையும் நீ சமமா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார்னு அப்படிங்கிற அந்த பாடத்தை நான் வந்து குழந்தையினிடத்துல இருந்து கத்துண்டேன். அடுத்தது குமாரி பெண்ணிடத்துல இருந்து என்ன கத்துண்டேங்கிறார், ஏகாந்தமா இருந்தா பரம நிம்மதிங்கிறத பெண்ணிடத்துல இருந்து கத்துண்டேன். வாசே பகூனாம் கலகோபவேது வார்த்தா தவ யோரபி ஏக ஏவ வசேது தஸ்மாத் குமாரியா இவ கங்கண. ஒரு பெண் இருக்கா, ரொம்ப ஏழப்பட்ட குடும்பத்து பெண், அவளை பெண் பாக்குறதுக்காக வரப்போறார்களாம். அவ அம்மா என்ன பண்ணினா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு பெண் பாக்குறதுக்கு வர்றதுக்கு, ஆகையினால நீ ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டே இல்லையா, நான் ஏதோ அங்க கரைச்சுட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் இடிச்சு குடுமாவு அப்படின்னு சொன்னாளாம். இந்த அம்மா அங்க ஏதோ அரைச்சுட்டே இருக்கா, இந்த குழந்தை கையில உலக்கைய கொடுத்தா இவள் மாவு இடிக்கிறா. இப்ப யாரோ பெண் பார்க்க வராளேங்கிறதுக்காக கண்ணாடி வளையெல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காளாம் கையில, அதனால இவ இப்படி இடிக்கும் போது இடிக்கும் போது இடிக்கும் போதும் சத்தம் பயங்கரமா கேக்குறது, கணகணா கணகணா கலகலன்னு கேக்குறது, கலகல கலகலன்னு சத்தம் கேக்குறதே அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ரெண்டு ரெண்டு வளைய மட்டும் போட்டுட்டாளாம். அப்ப இடிக்கும் போது கிணுகிணு கிணு 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 கிணுன்னு சத்தம் கேக்குறது, அதையே அவுத்து வச்சுட்டு ஒரே ஒரு வளையல போட்டுட்டாலாம், சத்தமே இல்லையாம். அதனால இந்த அவதூத்தர் சொல்றார், பத்து பேரா இருந்தா தொண தொண்ணா தொண தொண்ணன்னு பேசிட்டே இருப்பா, சத் சங்கத்துக்கே போனா கூட, ஆகையினால அத்தனை பேரோடையும் உட்கார்ந்து பேசக்கூடாது, ரெண்டு பேர் இருந்தா முணுமுணுமுணுமுணுன்னு பேசிட்டே இருப்பா, அந்த ரெண்டு பேரோடையும் இருக்கக்கூடாது. சத் சங்கத்துக்கு போனாலும் நாம எப்படி இருக்கணும்னா, நாம் பாட்டுக்கு போனோமா உட்காண்டோமா சத் சங்கத்தை அனுபவிச்சோமா. சுவாமி சொல்றாரு இல்லையா, சத் சங்கத்தே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்தே நிர்மோகத்வம், நிர்மோகத்தே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. சத் சங்கத்துக்கு போனா என்னன்னு கேட்டா, சத்சங்கத்துல பகவான உட்கார்ந்து எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கிறது தான் போறோமே தவிர, சத்சங்கத்துல இருக்கிறவா எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிறதுக்காக போகல அனுமார். அதனால்தான் ராமகதா ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வருவார், ராமகதை முடியறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுவார்னு ராமாயணத்துல. ஏன்னா முன்னாடியும் வேற கதை இருக்குமா அப்புறமும் வேற கதை இருக்குமா, அந்த ரெண்டு கதையும் தேவையில்லையா, அனுமாருக்கு ராமகதை மட்டும்தான் வேணும். அந்த மாதிரி இந்த பெண்ணிடத்துல இருந்து என்ன கத்துட்டேன்னா, ஏகாந்தமா இருந்தோமானாலேயே பரம நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறத கத்துண்டேன். சரக்ருத்து அம்பு எய்யறவன், அம்பு எய்யறவன் கிட்ட இருந்து என்ன கத்துட்டேன்னா, தவை இவம் ஆத்மனி அவருத்த சித்தோ நவேத கிஞ்சித் பகிரந்தரம் வாஷுகாரோ நிருபதிம் பிரஜந்தம் இஷௌ கதாத்மா நததர்ஷ பாஷ்வே. ஏகாகிர தியானமே முக்கியம் எந்த ஒரு காரியத்தையும் அப்படிங்கிறத நான் அந்த அம்பு எய்பவன் இடத்துல இருந்து கத்துண்டேன். ஒரு அம்பு எய்பவன் இருந்தானாம், அவன் எய்வதற்காக தேவைப்படுகின்ற ஒரு பட்சி
மரத்தின் மேல இருந்துதான் அந்த பட்சியையே இவன் பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒரு கல்யாண ஊர்வலமே போச்சாம் அந்த பக்கமா. ஆனால் இவனுக்கு எதுவுமே தெரியலையா. கல்யாண ஊர்வலம் போய் முடிச்ச உடனே பக்கத்துல இருக்கிறவங்களாம் வேடத்துல கேக்குறார்கள், என்னப்பா இவ்வளவு பேர் மேல தாளங்களோட இந்த பக்கமா போனார்களே அப்படின்னு. அப்படியா, எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் அந்த பட்சியை அடிக்கணுங்கிறதுலதான் குறியாக இருந்தேன். நம் மகாபாரதத்துல கூட சொல்வார்கள் இல்லையா, துரோணாச்சாரியர் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அபியாசம் பண்ணி வைக்கும் பொழுது அம்பு எய்யறதுக்கு கேக்குறாராம், இந்த ஒரு கிளியின் மேல இருக்க அந்த கிளியை அடிக்கணுங்கிறது தான் லட்சியம், கிளியினுடைய கண்களை அடிக்கணும் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேக்குறாரு, உனக்கு என்ன தெரியறது அப்படின்னா எனக்கு களை தெரியறதுன்னா அப்ப நீ போன்னு சொன்னாராம். இன்னொருத்தரை கூப்பிட்டு இன்னொரு சிஷ்யனை கூப்பிட்டு கேக்குறாரு, உனக்கு என்ன தெரியறதுன்னா அந்த எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோ கிளி அந்த இடம் தெரியறது, அப்ப நீயும் போனா. இன்னொருத்தனை கூப்பிட்டு கேட்டார், உனக்கு என்ன தெரியறதுன்னா எனக்கு அந்த கிளி தெரியறதுன்னா, நீயும் போனார். அர்ஜுனனை கூப்பிட்டு கேட்டார், உனக்கு என்ன தெரியறதுன்னா எனக்கு அந்த கிளியினுடைய கண்ணுதான் தெரியறது, அப்படியானால் நீதான் உத்தமமான சிஷ்யன். ஏன்னா ஏகலைவன் சொல்றோம் இல்லையா, பார்க்காமலேயே இருந்து தான் பக்கத்துல இருந்து கத்துக்காம தூரத்துல இருந்து கத்துண்டே அப்பேற்பட்ட ஒரு சிஷ்யனாக ஆனதுக்கு காரணம் ஏகாகிர சித்தம். எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் ஏகாகிர சித்தத்தோட பண்ணணும். அது ஒரு சின்ன விஷயம், காபி போடுற விஷயமா இருந்தா கூட சரி, அதுல கூட நாம அந்த ஒரு ஏகாகிர சித்தத்தோட பண்ணினால்தான் அந்த காரியம் நல்லபடியா சக்சஸ் ஆகும். இல்லைன்னா கூட ஏதோ காரியம் நடக்கும், காரியம் நடக்காம போகாது. ஆனால் அந்த ஒரு பர்ஃபெக்டா ஒரு காரியம் நடக்கணுமானால் ஏகாகிர சித்தம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதை நான் அந்த இவனிடத்துல இருந்து சரக்கிருத்து அம்பு எய்கிறவன் இடத்துல இருந்து தெரிஞ்சுட்டேன். இன்னொரு பாடம் என்ன தெரிஞ்சுட்டேன் அவனிடத்துல அப்படின்னு கேட்டா, ஏகாகிர சித்தம்ங்கிறது ஏதோ ரூமுக்குள்ள போய் கதவை மூடிட்டு இருந்தால் மட்டும்தான் வரும்னு கிடையாது. நடு பஜார்ல இருந்தாலும் ஏகாகிர சித்தத்தோட இருக்கிறவன் ஏகாகிர சித்தத்தோடு தான் இருப்பான் அப்படிங்கறதையும் நான் அவரிடத்துல இருந்து தெரிஞ்சுட்டேன். அடுத்தது சர்பஹா, பாம்பு. பாம்பனிடத்துல இருந்து என்ன பாடங்கிறார், கிருஹாரம் போகி துக்காய விபலச்சாத்ரு என்ன பாடம்ங்கிறார். பாம்பு தனக்குன்னு தானா பொந்து கட்டிக்கவே கட்டிக்காது. நம்ம பாம்பு புத்துன்னு சொல்றோம் இல்லையா, அது பாம்பு புத்து கிடையாது, கரையான் புத்துதான். கரையான் தான் தனக்காக புத்து கட்டிக்கும். இந்த கரையான் கட்டி 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 பெரிய புத்தாக ஆனதுக்கு அப்புறமா கரையானை துரத்தி விட்டுட்டு பாம்பு வந்து அதுல இருந்துடும். பாம்புக்குன்னு தனியா புத்து கட்டிக்காது. அது மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டா, தனக்குன்னு சொந்த வீடை தானே கட்டிக்க கூடாது. எதிகள்னாலே பரிவிராஜகர்களாக பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியவர்கள் எதிகள்னா ஒரு இடத்திலயே தங்கக்கூடாதான். ஏன்னா அவர்களுக்கு எல்லாம் அதான் அதிதி, பொதுவாவே சொல்வார்கள் அதிதிங்கிற பேருக்கே எப்ப வருவார்கள் எப்ப போவார்கள்னு தெரியாது. சன்னியாசிகளுக்கு 3 ராத்திரி தங்கலாம், அல்லது 7 ராத்திரி தங்கலாம், அல்லது 10 ராத்திரி தங்கலாம் இப்படிங்கிற நியமம் இருக்கு. அவ்வளவுதான் ஒரு ஊர்ல தங்கணும். ஏன்னா அதை விட நிறைய தங்கினா அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் வந்துடும் அவர்களுக்கு. ஆகையினால ரொம்ப தங்காமல் பரிபராஜகர்களாக சுத்தின் இருக்கணும். அது மாதிரி சாதுக்களும் தனக்குன்னு அங்கங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு இருக்க கூடாதுங்கிற விஷயத்தை நான் பாம்பனிடத்திலிருந்து தெரிஞ்சுட்டேன். ஊர்ணநாபிகி, எட்டுக்கால் பூச்சி, அதனிடத்துல இருந்து என்ன பாடம்ங்கிறார், ஏதோ ஊர்ணநாபிகி ஹிருதயா ஊர்ணாம் சந்தத்ய வக்ரதா தயா அவிகிருத்ய பூயஸ்தாம் கிரசதி ஏவ மகேஸ்வர. அதனிடத்துல இருந்து என்ன பாடம் அப்படின்னா, தன்னுடைய வயிற்றுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசின் மாதிரி வஸ்து, அந்த வஸ்துவை கக்கி 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 சிலந்தி, எட்டுக்கால் பூச்சி அழகா சிலந்தி வலைய கட்டு. அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல, அழகா அந்த வலைய தானே பின்றது. அருமையா அந்த வலைய பின்னி 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 வச்சுட்டு இருக்கு. எதுக்கு அந்த வலைய பின்னணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கான குட்டி குட்டி பூச்சிகள் ஆகாரமாக எது இருக்கோ அதெல்லாம் இந்த பக்கமா போகும் பொழுது அந்த வலையில மாட்டிக்கும். அப்போ இதை அது பிடிச்சி சாப்பிட்டுடும் அப்படிங்கறதுக்காக இந்த எட்டுக்கால் பூச்சி வலைய பின்றது. இந்த வலைய பூரா பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எட்டுக்கால் பூச்சி இழைச்சி போயிடுத்துன்னு இருக்காது. கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது வேற இடத்துக்காக அது போகிறதுக்கு முன்னாடி அது எந்த வலையை எல்லாம் போட்டுதோ அந்த வலையெல்லாம் தானே முழுங்கிடும். அப்ப முழுங்கினதுக்கு அப்புறமா குண்டா எடுத்துங்கிறதும் இருக்காது.
அந்த வலைய போடுறதுக்கு கத்துறதுக்கு முன்னாடியும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த வலைய பூரா தான் விழுங்கினதுக்கு அப்புறமாகவும் மாற்றம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறது போல ஈஸ்வரனும் தன்னிடத்துல இருந்தே இந்த பிரபஞ்சத்தை பூரா வெளி கொண்டு வர்றான். தன்னுடைய லீலைகளை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரளயம் அப்படிங்கிற காலம் வரும் பொழுது தன்னிடத்திலேயே ஒடுக்கிக்கிறான், சிருஷ்டி பண்றான் பகவான் தன்னிடத்திலிருந்தே, ஸ்திதியாக தானே காப்பாத்துறான். முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரளயம்னு வரும் பொழுது தானே விழுங்குறான். இப்படி பண்ணும் பொழுது பரமாத்மா சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி நன்னா வலுத்து இருந்தார் என்றும், எல்லா பிரபஞ்சத்தையும் வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இழைச்சு போயிட்டார் என்றோ இருக்காது. அதே மாதிரி சிருஷ்டி எல்லாம் முடிஞ்சு சம்ஹாரம் பிரளய காலத்துல முன்னாடி இழைச்சி இருந்தார் என்றோ, இப்ப பிரளயத்துல எல்லாவற்றையும் தனக்குள்ளேயே கொண்டு போயிட்டாருங்கிறதுனால மறுபடியும் வலுத்து போயிட்டார் என்றோ இருக்காது. இந்த சிருஷ்டியினாலையும் மாற்றம் கிடையாது, பிரளயத்தினாலையும் மாற்றம் கிடையாது ஈஸ்வரனுக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த ஊர்ணநாபியின் இடத்திலிருந்து தெரிஞ்சின்றேன். அடுத்தது கீட்டகா புழுவன் இடத்திலிருந்து என்ன தெரிஞ்சின்றேன்கிறார். பிரவேசிதாத்மன் பூர்வரூபம் அசந்தியஜன். அதுல இருந்து என்ன பாடம்னா, புழவி ஒரு புழுவை பிடிச்சுண்டு போய் தன்னுடைய கூட்டுல வச்சுக்கிறது இறைக்காக. அந்த குழவி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இந்த புழுவை சாப்பிடணும்னு. ஆனால் இந்த புழு என்ன பண்ணும்னு கேட்டா, ஐயோ வந்துடுமே நம்ம சாப்பிட்டுடுமே, வந்துடுமே சாப்பிட்டுடுமே, வந்துடுமே 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 என்று இதே புழவி தியானமாகவே இருக்குமாம். அந்த பிடிப்பட்ட புழு இந்த தியானத்தினால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா தானே புழவியாக மாறிடும். அது எப்படி மாற முடிஞ்சதுன்னு அப்பே அப்பேற்பட்ட சக்தி இருக்காம் தியானத்துக்கு. எந்த வஸ்துவை நாம் விடாமல் தியானம் பண்றோமோ அந்த வஸ்துவாக ஆகிற சக்தி இருக்கு. இது தியானம் கூட எதனாலன்னு கேட்டா பயத்தினால. நாம் இது குடிச்சுடுத்தே நம்மள சாப்பிட்டுடுமே சாப்பிட்டுடுமே சாப்பிட்டுடுமேங்கிற பயத்தினால ஏற்பட்ட தியானத்துக்கே கூட அவ்வளவு சக்தி உண்டாகில், பிரியத்தினால் ஏற்படுற தாமம் அபரிமிதமானதா இருக்கு. எதுக்காக இதை சொல்றார் அப்படின்னு கேட்டார், குரோர் மூர்த்திம் சதா அத்தியாயேது குரோர் நாமம் சதா ஜபேது. குரு இருக்காரு இல்லையா, குருவை எப்போதும் நாம் நினைச்சுட்டே இருந்தோமானா சிஷ்யனே குருவாயிடுவான். சுவாமி தோட்டக்கத்துல சொல்றாரு இல்லையா சங்கராச்சாரியார், குருன்னா யாரு அப்படின்னா ஸ்பர்ஷக்கல் போன்றவர். ஸ்பர்ஷக்கல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, யாரிடத்துல பட்டுதோ ஸ்பர்ஷக்கல்னு ஒரு கல் இருக்கு, அந்த கல் எந்த இரும்புல பட்டாலும் அந்த இரும்பு தங்கமாக மாறிடும். அந்த மாதிரி இந்த குருங்கிறவர் எந்த சிஷியனிடத்துல பட்டாலும் அந்த சிஷியனே குருவாக ஆயிடுவார். ஸ்பர்ஷக்கல்ல காட்டிலும் உயர்ந்தவராம் குரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பட்டு தங்கமா போச்சு, ஒரு ஆணி ஒரு கால் தங்கமா போயிடுதுன்னு வச்சுக்கலாம். ஸ்பர்ஷக்கல் பட்டு இந்த தங்கமா போன ஆணி இருக்கு இல்லையா, இது வேற யார் மேலையாவது பட்டா அது மறுபடியும் தங்கமா போகாது. ஆனால் இந்த குரு யார் மேலையாவது பட்டா சிஷ்யன் குரு ஆயிடுறான் இல்லையா, அந்த குருவாக ஆன சிஷ்யன் யார் மேலையாவது பட்டா அவனும் குருவாயிடுவானாம், அவன் யார் மேலையாவது பட்டா அவனும் குருவாயிடுவான். அப்படின்னா என்னன்னா, அந்த குரு தியானத்துக்கு எந்த தியானத்துக்கும் அவ்வளவு சக்தி உண்டு அப்படிங்கிறதுனால நாம் யாரை அடையணும்னு நினைக்கிறோமோ அவரை தியானம் பண்ணினால் அவரையே அடைஞ்சுடலாம் அப்படிங்கிறதை நான் இந்த கீட்டம் புழுவன் இடத்திலிருந்து தெரிஞ்சிட்டேன். அடுத்ததா சொல்றார், 24 குரு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 24 தவிர ரொம்ப முக்கியமான ஒரு குரு எனக்கு இருக்கார். அவர் யாருங்கிறார், தேஹே குருஹு மம விரக்தி விவேக ஹேதுஹு விப்ரஸ்மஸ்தவ நிதனம் சதனார்த்தி தர்க்கம் தத்வானி அனேன விமர்சிதானி வாக்கியம் இதி அவசிதோ விசராமி அசங்கஹ. தேஹோ குருஹு மம விரக்தி விவேக ஹேதுஹு. கடைசியா யார் எனக்கு குருனா, என்னுடைய தேகமே எனக்கு குரு. ஏன் அப்படின்னா, மம விரக்தி விவேக ஹேதுஹு, எனக்கு விரக்தி வைராக்கியம் வரணத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து. ஏன் அப்படின்னா, யாரும் ஒரு சின்ன இடைஞ்சல் பண்ணா கூட அவர்கள் இடத்துல நமக்கு அவ்வளவு கோபம் வர்றதே. ஆனால் இந்த தேகம் எவ்வளவு இடைஞ்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு இடைஞ்சலும் பண்றது, ஆனாலும் நமக்கு அதனிடத்துல வெறுப்பே கிடையாது.
ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற அன்னைக்கு நம்மளால கொஞ்சம் கூட சாப்பிட முடியாம ஏதோ ஸ்டமக் அப்செட்டுங்கிறோம், சாப்பிடவே முடியறது இல்லை. இல்ல இன்னைக்கு எதுவுமே சாப்பிட வேண்டாம், ரத்தா சசம் சாதம் சாப்பிடலாங்கிற அன்னைக்கு அகோரமா பசிக்கிறது. இன்னைக்கு கதை இருக்கு, 2 மணி நேரம் நன்னா உட்காந்து கேட்கலாம் அப்படின்னா கைய வலிக்கிறது, காலை வலிக்கிறது, முதுத வலிக்கிறது, டிவி 4 சினிமா பார்த்தோம்னாலும் எந்த இடத்துலயுமே வலியே தெரிய மாட்டேங்கிறது. இன்னைக்கு ஏகாதசி எதுவும் சாப்பிட கூடாதுன்னு நினைச்சோம்னா காத்தால 6:30 பசிக்க ஆரம்பிச்சுடுறது. இல்ல இன்னைக்கு எது வேணா சாப்பிடலாம்னு நினைக்கிற அன்னைக்கு பசியே இருக்க மாட்டேங்கிறது. இன்னைக்கு சிவராத்திரி ராத்திரி பூரா கண்ணை முழிச்சு அகண்ட பஜனைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், 10 மணில இருந்தே சொல்ட்டி சொல்ட்டி அடிக்கிறது. இன்னைக்கு ஒரு வேலை கிடையாது, 9 மணிக்கு எல்லாம் தூங்கலாம்னு நினைச்சா ராத்திரி 2 மணி வரைக்கும் குட்டுரா கொடையிடாம உட்காந்துருப்போம். எவ்வளவு நமக்கு பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்றது இந்த தேகம். ஆனால் இந்த தேகத்தை பார்த்து சீன்னு நம்ம சொல்றதே கிடையாது அப்படிங்கிற இந்த பாடத்தை எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, யாரை பார்த்தும் நாம் எதுக்கு சீன் சொல்லணும், நம்மையே சுமந்துட்டு இருக்கோமே இந்த தேகம், இந்த நன்றி கெட்ட தேகம். கடைசியில என்ன, நான் தேகே சிதாயாம் பரலோக மார்க்கே, இத பார்த்து 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 நாம் வளர்த்தோமே இவ்வளவு ஆசைப்பட்டு, மற்ற எல்லாத்தையும் கூட 2ம் பட்சமா வச்சுட்டு வளர்த்த இந்த தேகம் அட்லீஸ்ட் நம்ம பரலோக மார்க்கத்துக்காவது நம்மளோட வருமானா. தேகே சிதாயா, சிதையோட சரி இந்த தேகம், பரலோக மார்க்கத்துக்கு கூட இது வராது, அப்பேற்பட்டது அப்படிங்கறதுனால இதையே நாம் இவ்வளவு ஸ்ரத்தையா போஷிக்கிறோம் பொழுது, இதர வெளியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் வேண்டாதவர்கள் என்றோ, இவர்கள் மோசம் என்றோ, இவர்களால் தான் நான் கெட்டேன் என்றோ, இவர்களால் தான் என்னால முடியலைங்கிறதோ நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்முடைய தேகமே நமக்கு ஹேது அப்படிங்கறத நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த அவதூதர் யார் அப்படின்னு கேக்குறார் கிருஷ்ணன். இந்த கதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா உத்தவன் கேக்குறான், அவதூதர் தானே எது மகாராஜனுக்கு சொன்னான்னு சொன்னேன் கண்ணா, இந்த அவதூதர் யார் அப்படின்னு கேட்ட உடனே சொன்னார், இந்த அவதூதர் தான் தத்தாத்ரேயர். தத்தாத்ரேயர் தான் குரு. மகாராஷ்டிரத்துல எல்லாம் பார்த்தோமானால் ரொம்ப முக்கியத்துவம் தத்தாத்ரேயருக்கு தான். பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரன் மும்மூர்த்திகளுடைய சமஷ்டி ரூபம் தத்தாத்ரேயர். அப்போ தத்தாத்ரேயர் தான் இந்த அவதூதர். அவர் சொன்னதாக கிருஷ்ணன் உத்தவனுக்கு சொன்ன கீதை அதை சொல்லி முடிச்சுட்டு பலவிதமான தர்மங்களையும் புத்தவனுக்கு சொல்லிண்டே வரா. அப்ப அவரை பார்த்து சொல்றாரு, விரதா நியஜ்ஞந்தாம் சீ தீர்த்தானி நியமாயமா யதா அவருத்தே சத்சங்கஹ சர்வசங்காபகஹி மாம் யாகம் யோகம் தபசு எதனாலையும் என்ன அடையறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் புத்தவா, ஒரு விஷயத்தினால சுலபமாக என் இடத்துல வந்துடலாம். அது எது அப்படின்னு கேட்டா, சத்சங்கா அல்லது ஒரு சத்சங்கத்துல நாம் எல்லாம் இருந்தோமானால் அந்த சத்சங்கத்தினாலேயே நாம் உத்தாரணம் ஆயிடலாம், சுலபமாக பகவானை அடையறதுக்கான மார்க்கம். ரிஷபர்மா பலிர் பானோ மயச்சாத விபீஷணா சுக்ரீவோ ஹனுமான் ருக்ஷோ கஜோ கிருத்தோ வனிப்பதா வியாதஹா குப்ஜா வ்ரஜே கோப்யா யஜ்ஞபத்யா ததாபரே தேனாதீத ஸ்ருதிகணோ நோபாசீத மகாத்தமா. யாரெல்லாம் சத்சங்கத்தினாலேயே அடைஞ்சார்கள் அப்படிங்கிறார், பிரக்லாதன், பலிச்சக்கரவர்த்தி, பாணாசுரன், குஹன், விபீஷணன், சுக்ரீவன், ஹனுமான், கோபிகைகள், இப்படி இவர்கள் எல்லாரும் நல்ல சங்கத்தினாலேயே என்ன அடைஞ்சது போல சத்சங்கத்தினால பகவான் அடையலாம். அன்றைக்கு ரதத்துல கோபிகைகள் எல்லாம் புறப்படும் பொழுது, அக்ரூரனுடைய ரதத்துல புறப்படும் பொழுது எல்லாரும் ஓடி வந்து அழுதார்கள். அப்ப சொன்னார்கள், என்ன கல்லா உன்னுடைய மனசு அப்படின்னு. அப்ப சொன்னார், இந்த சங்கம் ஒன்றுனாலேயே நாங்கள் பிழைச்சோம். தவகதாமிருதம் தப்த உத்தவன் போகும்பொழுது சொன்னார்கள், அன்றைக்கு அப்படி கல் நெஞ்சாக அழைச்சின்னு போயிட்டாரே, குரூரமான காரியத்தை பண்ணாரே அக்ரூரர், அதுக்கப்புறமும் நாங்கள் எப்படி உயிரோட இருக்கோம்னா, தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரியடீதம் தன்மசாபகம் என்பதனால இருக்கோம். அப்போ உத்தவன் சொன்னான், கண்ணா எவ்வளவு தர்மங்களையும் நீ சொல்லிட்டு வந்த இல்லையா, அதிலே நான் எந்த தர்மத்தை ஆசிரயிக்கிறது ஒசத்தி, உனக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லு. அப்போ கண்ணன் சொல்றான், நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்ஷனம் அனுப்ரஜாம்யகம் நித்யம் பூயேயே த்யங்கரேணுபிஹி. எது ரொம்ப எனக்கு இஷ்டம்னு கேட்டா, நிரபேட்சம் முனிஹி சாந்தம், மற்ற எதிலையுமே பற்று இல்லாமல் சாந்த குணத்தோடு எல்லாரிடத்திலையும் சமதர்ஷனத்தோடு யார் இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட சாதுக்களை கண்டால் எனக்கு மிகவும் இஷ்டம்.
அப்பேற்பட்டவர்கள்ல உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அப்ப சொல்றார், நததாமே பிரியதமஹா ஆத்மயோனிஹி ந சங்கரஹ ந ச சங்கர்ஷண ந ஸ்திரீஹி நைவாத்மா ச யதா பவானே. எனக்கு பிரம்மா இடத்துல கூட அவ்வளவு இஷ்டம் இல்லை, பரமேஸ்வரன் இடத்துல கூட அவ்வளவு இஷ்டம் இல்லை, ருக்மணி இடத்துல கூட அவ்வளவு இஷ்டம் இல்லை, எங்க அண்ணா பலராமன் இடத்துல கூட அவ்வளவு இஷ்டம் இல்லை, உத்தவா உன்னை போன்ற பக்தர்களை பார்த்தால் எனக்கு மிகவும் பிரியமாக இருக்கு அப்படின்னு சொன்னாதான். அப்புறம் உத்தவனை பார்த்து சொல்றார், உத்தவா நீ பத்ரிகாசிரமத்துக்கு போ, பத்ரிகாசிரமத்துல இருந்து தபஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ இஷ்டப்பட்ட பிரகாரமா பிருந்தாவனத்துல வந்து வாசம் பண்ணுவாய் அப்படின்னு அனுகிரகம் பண்றாராம். புஷ்பபத்ரா நதி தீரம் பத்ரிகாசிரமே ரொம்ப அழகா இருக்கும். சுவாமி உத்தவ கீதையதான் படிக்க சொன்னாராம், கஸ்தூரி அவர்களிடத்துல கொடுத்து உத்தவ கீதையை படி. என்ன உத்தவ கீதை சாரமான விஷயம், 24 குருன்னு சொன்னதும் எதுக்குன்னு கேட்டா, இவர்களெல்லாம் படிச்சோமானால் நாம் இந்த ஒரு வஸ்துவையும் பார்க்கும் பொழுதும் அவர்களிடத்துல நமக்கு என்ன பாடம்னு தெரியும். கஸ்தூரி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம், ஏன்னா அவர் முன்னாடியே அவருக்கு எல்லா விஷயமும் தெரிந்த முமுட்சுவா இருந்ததுனால உத்தவ கீதையை படிச்ச உடனே இன்னும் விசாலமான ஞானம் ஏற்பட்டுதாம். உத்தவ கீதையெல்லாம் படிச்சுட்டு சுவாமி இடத்துல போனப்போ சுவாமி சொன்னாராம், நான் தபஸ் பண்ண கோலத்தை நான் உனக்கு காட்டவா அப்படின்னு கேட்டாராம். கஸ்தூரியும் சரின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு சுவாமி பத்ரிகாசிரமத்துக்கு போகும் பொழுது பத்ரி நாராயணன் நாம் இப்ப கூட பார்த்தோமானா சுவாமி உட்கார்ந்து இருக்கிறது மாதிரியே இருக்கும். எப்படி சுவாமியினுடைய கேசம் எப்படி அடர்ந்த சுருண்ட கருமையான பெரிய கேசமும் அந்த மாதிரி தான் இருப்பார் நாராயணன் அந்த இடத்துல. அங்கே நரன் நாராயணன் ரெண்டு பேருமே தேவர்கள். இது பத்ரிகாசிரமத்துல என்ன விசேஷம், நான் நரனும் நான் தான் நாராயணனும் நான் தான் அப்படிங்கறத காட்டுறதுக்காக பகவான் வந்த இடமா இருக்கிறதுனால அந்த புஷ்பபத்ரா நதி தீரத்துல நரநாராயணர்களாக பகவான் வந்த இடத்துல நம்முடைய சுவாமி போயிருக்கார். போய் அப்ப கஸ்தூரிக்கு அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாராயணனை காட்டி சொன்னாராம், நான் சொன்னேன் இல்லையா நான் தபஸ் பண்ண கோலத்தை காட்டுறேன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த உத்தவனை சொன்னாராம், நீ பத்ரிகாசிரமத்துக்கு போ, பதிலில போய் உத்தவன் அங்கேயே தபஸ் பண்ணி கொஞ்ச காலம் இருந்துட்டு தனக்கு இஷ்டம் பிருந்தாவனம் தான், என்ன கோபிகைகள் எல்லாம் பார்த்ததுல இருந்து பிருந்தாவனமே ஆசைப்பட்டு இருந்ததுனால பிருந்தாவனத்துக்கு வந்தான், பிருந்தாவனத்துல நித்தியமும் வாசம் பண்ணிட்டே இருக்கான். இன்றைக்கும் குசும சரோவருங்கிற இடம் இருக்கு பிருந்தாவனத்துல, அதுதான் உத்தவனுடைய ஸ்தானம். இனியும் இன்றைக்கும் அந்த இடத்துல அகண்டமாக நாமம் எல்லா எந்தெந்த சந்துக்கள் இருந்த இடத்துலயும் இன்றைக்கும் அந்த விரஜவாசிகள் எல்லாம் நாமம் சொல்லிட்டு இருப்பார்கள். அந்த மாதிரியாக அந்த குசும சரோவர் அப்படிங்கிற இடத்துல அங்க இருக்காராம். அதுக்கப்புறமா கிருஷ்ணன் தான் அந்தர்தானம் மாறா அப்போ யோகத்தினால உட்கார்ந்துக்கிறார். லோகாபிராமம் ஸ்வதனும் தாரணா தியான மங்களம் யோக தாரணையா ஆக்னேயா அதக்வாதாமா விசத்வகம். அப்போ நினைச்சுக்கிறாராம், நாம் சரீரத்தை பஸ்மமாக ஆக்கக்கூடாது, ஏன்னா ஆக்கினால் அதுக்கப்புறம் இந்த அழகான ரூபத்தை யாராவது ஒரு பக்தன் பார்க்கணும்னு நினைச்சா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுட்டாராம். அப்படியே ஒரு மின்னல் போற யோகத்தினால பகவான் மறைஞ்சா. அப்போ கிருஷ்ணனுடைய சரீரத்தை மறைச்சாரே, கிருஷ்ணனுடைய சைத்தன்யம் தான் ஆரம்ப நாளே சொன்னது போல சைத்தன்யத்தை பாகவதத்துக்குள்ளே வச்சாராம். திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதம் பரம். கிருஷ்ணனுடைய சைத்தன்யமே பாகவதத்துக்குள்ள இருக்காம், சரீரத்தை மட்டிலும் மறைச்சு மின்னல் போல மறைச்சு பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய அந்த அவதார காரியம் பூர்த்தியான உடனே அந்தர்தானமானான் அப்படிங்கிற இந்த உத்தமமான அவதூத கீதைங்கிற உத்தவ கீதையோட ஏகாதச ஸ்கந்தம் பூர்த்தி ஆகிறது. நாளைக்கு நாம் துவாதச ஸ்கந்தத்தை பார்க்க போறோம். துவாதச ஸ்கந்தத்துல பரீட்சித்து மோட்சமாக போறான் பாகவதம் பூர்த்தி நாளையோட. நாளைக்கு பரீட்சித்து மோட்சமும், கடைசியா புராண கர்த்தாவாக எப்படி மார்க்கண்டேயார் ஆனாருங்கிற அந்த மார்க்கண்டேய விருத்தாந்தத்தையும் சொல்லி எல்லாரும் எப்படி பிரிஞ்சு போறார்கள், ஏன்னா சத்சங்கம்ங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் சூத்தர் எப்படி போனார், சௌனகர் எப்படி போனார், ஸ்ரீ சுகர் எப்படி போனார், பரீட்சித் எப்படி போனார் அப்படிங்கிற எல்லாவற்றையும் சொல்லி கலி கலி தர்மம் எது அப்படிங்கறத சொல்லி வியாசர் முடிக்கிற அந்த சரித்திரங்களை நாளைக்கு பாக்குறோம். நாளையோட இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற கிரந்தம் பூர்த்தி ஆகிறது. இப்போ பகவானுக்கு நைவேத்தியம், அதுக்கப்புறம் மகாமங்களா இருக்கு. சாய்ராம்.
जगदीश हरे स्वामी सखे साई हरे भक्त जना संरक्षक भक्त जना संरक्षक पति महेश्वरा ओम जय जगदीश हरे शशि वदना श्रीतरा समस्त लोका